नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामिनिति नामिने नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ना पोन वार मुख्य सभव निकल ना पोन वार कटो चित्रकेतु उन्नतमान राजा मनेवी कृतद्युति रे वर्तम அந்த வருத்தம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு குழந்தைகள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் கேட்டோம் சித்திரகேது பல லட்சக்கணக்கான மனைவிகளுக்கு கணவராக இருந்தார். அது நம்ம ஸ்ரீமத் பாகவதத்திலேருந்து உள்ளபடி நம்ம கேட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். நம்ம அதை வந்து அலசி ஆராய்ச்சின்னு இருக்கிறது இல்லை. ஏன்னா பாகவதத்தில் கொடுத்துருக்கிற விஷயத்தை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். அந்த கருத்தை பற்றி நம்ம கேட்டோம். இப்போ பல லட்சக்கணக்கான மனைவிகள் இருந்தாங்க சித்திரகேதுவுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டு உன்னதமான ரிஷிகள் நாரதமுனி அப்புறம் அங்கீர ரிஷி குறிப்பாக இந்த சமயத்தில் சித்திரகேதுவனுடைய வருத்தத்தை பார்த்து அங்கீர ரிஷி அந்த இடத்துக்கு வந்திருந்தார். அங்கீர ரிஷி சித்திரகேது கிட்ட வந்து அவங்களுடைய பிரச்சனை என்னன்றத புரிஞ்சின்றார். புத்திர பாக்கியம் இல்லாததுனால அவர் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருந்தார். ஸோ குறிப்பாக நம்ம வேத கலாச்சாரத்தில் தெரிஞ்சுக்கலாம், ஒரு ராஜாவா இருக்கக்கூடியவர் அந்த சந்ததி விருத்தி அடையணும் அப்படின்றதுக்கோசரம் எப்பயுமே ஒரு புத்திரன் இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அவருக்கு அவருடைய அப்பா அவருடைய மற்ற பித்ருக்கள் எல்லாரையும் கரை சேர்க்கறதுக்கோசரம் ஒரு புத்திரன் இருக்கிறதுன்றது வேத கலாச்சாரம். அதனால அது ஒரு காரணம் ஏன் வந்து சித்திரகேது பல மனைவிகளை வந்து திருமணம் புரிஞ்சார் அப்படின்றதுக்கு. சும்மா வந்து புல இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கோசரமாவும் இதுல வந்து மற்ற எந்த காரணத்தும் கிடையாது, தர்மத்தை அடிப்படையை கொண்டு நடந்த ஒரு சம்பவம் அது. அது ஒரு விஷயம். அப்போ அங்கீர ரிஷி சொல்றார் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னா, உனக்கு புத்திரன் பாக்கியம் ஏற்படும், ஆனா அந்த புத்திரனால சந்தோஷமும் ஏற்படும் வருத்தமும் ஏற்படும் அப்படின்றத சொல்லிடுறாரு. முதல்ல யோசிக்கிறாரு இது சொல்லலாமா வேணாமா அப்படின்னு. சாதுவாக இருக்கக்கூடியவர் உண்மையை சொல்லி ஆகணும், அதே சமயத்துல சித்திரகேது நினைச்சிருக்காரு எனக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டு அப்படின்னா அது என்னோட பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு. ஆனா சித்திரகேதுவால புரிஞ்சுக்க முடியல அங்கீர ரிஷி என்ன சொன்னார் அப்படின்றத. ஒரு சமயம் யோசிச்சார் எப்படி எனக்கு இந்த பையனால என்ன கஷ்டம் வர போறது, என்னோட ராஜ்யம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம், என்னோட பதவியை எடுத்துக்கிட்டோம், இதனால எனக்கு என்ன பிரச்சனை, ஒரு பெரிய பிரச்சனை எதுவும் வரப்போறது இல்லை, அதனால எனக்கு என்ன வருத்தம் வரப்போறது அவர் நினைச்சார். ஆனா விதியினுடைய வழி என்ன அப்படின்றது அவரால் அந்த சமயத்துல என்ன சொல்றது எதிர்நோக்கி பார்க்க முடியல. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம என்ன நடந்ததுன்னு தெரியும் சம்பவம். கிருத்தத்யுதிக்கு குழந்தை பிறந்தது. ஆனா மற்ற லட்சக்கணக்கான மற்ற மனைவிகள், ஏன்னா சித்திரகேதுவோட கவனம் எல்லாம் கிருத்தத்யுதி மேல இருந்தது. ஸோ இயல்பாகவே இந்த பௌதிக உலகத்துல எல்லாருக்கும் பொறாமை அப்படின்றது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். அவங்க எல்லாரும் பொறாமை போயிட்டு என்ன பண்ணாங்க, அந்த குழந்தையே வந்து விஷம் கொடுத்து அந்த குழந்தைய ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஸோ இதை நம்ம கேட்டோம். ஸோ இப்போ என்ன இருக்கு, சித்திரகேதுக்கு குழந்தை பிறந்துட்டு, குழந்தை பிறந்து சித்திரகேதுவும் கிருத்தத்யுதியும் பேர் ஆனந்தத்தில் இருந்தாங்க. அவரை போன வாரம் கேட்டோம் எப்படி அவர் வந்து தானம் பண்ணார், எவ்வளோ பசுக்களை தானம் பண்ணார், ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஆனந்தமா இருந்தார். அந்த சந்தோஷம் ஆனந்தம் ஒரு வினாடியில மறைஞ்சு போயிட்டு, இவ்வளவு சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருந்த சித்திரகேது இப்போ மிகப்பெரிய அளவுக்கு வருத்தத்துக்கு உட்பட்டார். அந்த வருத்தத்துக்கு எந்த அளவுக்கு உட்பட்டார் அப்படின்றத நம்ம போன வாரம் கேட்டோம். எந்த அளவுக்கு உட்பட்டார்னா கிருத்தத்யுதி அவரால் தாங்க முடியல அந்த வழிய. அந்த வழி வந்து மிகவும் தாங்க முடியாத வழி. என்ன வழி, ஏன்னா எப்போ நம்ம உடலோட அடையாளம் கண்டுகொள்றோமோ, உடலுடைய மற்ற விரிவாக்கங்களோட அடையாளம் கண்டு கொள்றோமோ, அப்போ நம்மளுடைய புத்திசாலித்தனம் பேதழிச்சு போயிடும்.
நம்மளால ஏன்னா தற்காலிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நிரந்தரமானது அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ அதுல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இழப்பு ஏற்பட்டது அப்படின்னா நம்மளால அதை தாங்கிக்க முடியாது. பயங்கரமா இருக்கும் அந்த வழி, அந்த வழியை இருந்து ஏன்னா நம்ம உடனே உடனோட அடையாளம் கண்டுகொள்றதுனுடைய பின் விளைவுகள் இதுதான். ரொம்ப ஒரு சிறந்த உதாரணம் சித்திரகேதுவோட உதாரணம். கிருத்தத்யுதி சித்திரகேது பையன் இறந்துட்டான் அப்படின்றத அவங்களால சகிச்சுக்க முடியல. அப்போ கிருத்தத்யுதி சொல்றாங்க, அங்கன்னா உனக்கு யம தர்மராஜனுடைய வேலை, இங்க இங்க பசங்க எல்லாம் மத்தவங்க விளையாடிட்டு இருக்காங்க, நீ அங்க எங்க அங்க போயிட்ட அப்படின்னு சொல்லி வருதப்படுறாங்க. அது ஒரு விஷயம் அவங்க சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதான் அந்த பற்றின் காரணத்தினாலையும் நம்ம இந்த உடலோட அடையாளம் கண்டுகொள்ளதின் காரணத்தினாலையும் என்ன எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை ஏற்படுதுன்னு பாருங்க. கிருத்தத்யுதி பகவானை நிந்திக்கிறாங்க, பகவானுக்கு அனுபவம் பத்தல அப்படின்றாங்க. பகவான் அனுபவசாலி இல்லையா படைப்புல, என்ன படைப்புல அனுபவசாலி இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, நீ வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு மகன் ஒரு பையன் இருக்கான், பையன் இருந்தான் அப்படின்னா அந்த பையனுக்கு பையன் மேல எதுக்கு பாசம்ன்றத ஒண்ணு ஏற்படுத்திருக்கீங்க, இது உங்களோட முட்டாள்தனம் தானே. நீங்க புத்திசாலியா இருந்தனே இந்த மாதிரி ஏற்படுத்திருக்க மாட்டீங்க. அதனால இதனால ஏற்படக்கூடிய வழி உங்களால புரிஞ்சுக்க முடியல, அதனால உங்க அனுபவம் பத்தல அப்படின்னு சொல்லி பகவானை நிந்திக்கிறாங்க. இது நம்ம கேட்கறதுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா இது வந்து அறியாமையில பேசிக்கக்கூடிய பேச்சு. ஏன்னா இந்த அறியாமையில இருக்கும்பொழுது உடனடியாக நம்ம வாழ்க்கையில யாருக்காக பிரச்சனை ஏற்பட்டதுன்னா உடனடியாக நிந்திக்கக்கூடியவர் யார், யாரை நம்ம நிந்திக்கிறோம், கடவுளையும் நம்ம நிந்திக்கிறோம். அதுதான் நடந்திருக்கு. ஸோ கிருத்தத்யுதி அதுதான் பண்ணாங்க. ஸோ அப்போ இவரும் சித்திரகேதுவும் மிகப்பெரிய வருத்தத்துல இருந்தாங்க. ஸோ வருத்தத்துல இருக்கும்பொழுது என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும். ரெண்டு விஷயங்கள் கீதையில கிருஷ்ணன் சொல்றாரு. அதாவது பிரம்மபூத நிலையில இருக்கக்கூடியவன் வருத்தப்படுறதே கிடையாது எந்த ஒரு விஷயத்திற்கும். ஆனா பிரம்மபூத நிலையில இல்லாதவன் உடைய கதி என்ன, அதை நம்ம யோசிக்கணும். சோசதி காங்கதி புலம்பின்றே இருப்பான், எவ்வளவுதாலும் வருத்தப்பட்டுட்டே இருப்பான். இது ஒரு ஒரு வித்தியாசம். ஒரு பிராமணனுக்கும் ஒரு சூத்திரனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, பிராமணன் ஞானத்துல நிலை பெற்றிருக்கான், சத்துவ குணத்துல நிலை பெற்றிருக்கான், அவனால பாகுபடுத்தி பார்க்க முடியும் எது எது சத் எது அசத், எது நம்மளுக்கு உண்மையை உண்மையிலேயே நன்மையை கொடுக்கக்கூடியது, எது நமக்கு நன்மையை கொடுக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்றது ஒரு பிராமணன் புரிஞ்சு வச்சிருக்கான். ஆனா ஒரு பிராமணன் அல்லாதவன் அல்லது தன்னை பிராமணன் அல்லாதவன் சொல்லும் பொழுது தன்னை உணர்ந்து இல்லாத ஒருவன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவன் வந்து என்ன பண்றான், எல்லாத்துக்கும் வருத்தப்படுறான், எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் கண்டு அவன் வந்து துக்கப்படுறான், புலம்புறான், கவலைப்படுறான். இது ஒரு பெரிய பிரச்சனையா. அதனால நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாரதர் இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப புலமிண்டு அழுதுன்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப நாரத முனியும் அங்கிய ரிஷியும் இந்த இடத்துக்கு வராங்க. இந்த இடத்துக்கு வந்து சித்திரகேதுவை பாக்குறாங்க. இப்போ நம்ம இப்போ இந்த நம்ம அடுத்த 15வது அத்தியாயத்திற்கு நம்ம இப்போ போக போறோம். ஸோ இங்க வந்து இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு, இந்த மாதிரி சித்திரகேது வருத்தத்தோடையும் கஷ்டத்தோடையும் இருந்தபோது அந்த பிணத்து பக்கத்துல அவங்க வந்து கதறி அழுதுட்டு இருக்காங்க. பிணத்து பக்கத்துல கதறி அழுதுன்னு இருக்கும்பொழுது நாரதரும் அங்கேயரும் அங்க வந்து உண்மையான ஆன்மீக போதனைகளை சித்திரகேதுக்கு கொடுக்கறதுக்கு முன் வராங்க. ஸோ இதுதான் நீங்க முக்கியமான ஒரு விஷயம், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ அங்கே விஷயம் நாரத முனியும் ஒருத்தர் போய் பார்த்து என்ன பேச போறாங்க, என்ன இன்னைக்கு தமிழ்நாட்டுல புதுசா என்ன படம் ரிலீஸ் ஆச்சு, இல்ல வந்து பக்கத்து வீட்டுல அவன் வந்து என்ன கார் வாங்கினானா, இல்ல வந்து உங்களுடைய பொருளாதார நிலவரம் என்ன, அதை பத்தி எல்லாம் பேச போறது இல்லை. ஏன்னா சாதுக்களாக இருக்கக்கூடியவங்கள் எந்த இடத்துக்கு பிரயாணம் பண்ணாலும் யாரை சந்திச்சாலும் அந்த தேகாத்ம புத்தியில இருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது நான் தான் இந்த உடல், இந்த ஆத்மா, ஆத்மா நான் உடல் அல்ல அப்படின்றது அறியாம இருக்கக்கூடிய அதை புரிஞ்சுக்காம இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த உண்மையான ஆத்ம தத்துவ ஞானத்தை அவங்க கொடுக்குறாங்க. அதனாலதான் வேதங்கள்ல இந்த விஷயங்கள் ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சாதுக்கள் கிட்டே தான் நம்ம ஆத்ம தத்துவ விஷயங்களை பத்தி நம்ம கேட்கலாம். ஆனா இன்னைக்கு உலகத்துல எவ்வளவோ இடங்கள்ல பல விஷயங்கள் பத்தி பேசப்பட்டிருக்கு, ஆனா அது எதுவுமே இந்த ஆத்ம தத்துவத்தை பத்தி பேசப்படுறது. ஸ்ரோத்தவியாதீனி ராஜேந்திர இந்திரனாம் சந்தி சஹசிரஷ அபஷ்யதாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினாம். என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா,
ஏ ராஜன் சுக்ரதேவ கோஸ்வாமி சொல்றார், இந்த உலகத்துல பல விஷயங்கள் இருக்கு நம்ம கேட்கறதுக்கு, ஆனா அந்த விஷயங்கள் எல்லாமே ஆத்ம தத்துவத்துக்கு புறம்பானதா இருக்கு அப்படின்றத சொல்றாரு. ஆத்ம தத்துவத்துக்கு புறம்பானதா இருக்குன்னா என்ன? கலை, விளையாட்டு, நாடகம், விஞ்ஞானம், அரசியல், எவ்வளவோ விஷயங்கள். நான் சும்மா ஒரு நாலஞ்சு விஷயம் சொல்றேன், ஒரு லட்சக்கணக்கான விஷயங்கள். நம்ம யார், பகவான் யார், நம்மளுக்கும் பகவானுக்கும் தொடர்பு என்ன, எப்படி நம்ம அவருடைய சேவையில் ஈடுபடுறது அப்படின்ற விஷயத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு இருக்கு. ஆனா அது எல்லாமே பிரயோஜனமற்ற விஷயங்கள் அப்படின்ற சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜ் சொல்றார். சோ ஒரு கிரகமேரியாக இருக்கக்கூடியவன் அவன் இந்த விஷயத்தை அறிந்திருக்க மாட்டான் அப்படின்றத சொல்றேன். சோ இது இது ஒரு முக்கியமான தாத்பரியம். சோ இப்போ இந்த இடத்துல இப்ப இங்க ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை வந்து எடுத்த உடனே அங்கீர ரிஷியும் நாரத முனியும் கேட்கிறாங்க. சித்திரகேதுவை பார்த்து நேர என்ன சொல்றோம், இல்ல சம்டைம்ஸ் ஆங்கிலத்துல சொல்லுவோம் டு த பாயிண்ட், நேர சொல்லுங்க, சும்மா சுத்தி கழிச்சு சொல்லாதீங்க, என்ன கருத்து? சோ இங்க வந்து நாரத முனி அங்கீர ரிஷி வந்து சும்மா அப்படி பின் அப்படியே ஏதோ ஒரு சுத்தி கழிச்சு நான் என்ன சொல்ல வரேன் அப்படியே நேர கேட்கிறாங்க. இப்ப நீ இந்த பிணத்து பக்கத்துல உட்காந்து அழுதுன்னு இருக்கிய, இந்த பிணத்துக்கும் உனக்கு என்ன உண்மையிலே என்ன உறவு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி இருக்கு. என்னடா அது, என் பையன் இங்க இருக்கான், என் பையன் இங்க வந்து இறந்து போயிட்டான், இங்க வந்து இப்படி, அதான் அதுதான் சாதுக்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் பொறுமையா இருக்கலாம், ஆனா நம்மள அறியாமையிலிருந்து எழுப்புறாங்க. உண்மை அதான் இங்க சொல்றாங்க, என்ன இவனுக்கு இந்த உடலுக்கும் உனக்கும் என்ன உறவு இருக்கு? நம்ம சில சமயத்துல சாதாரணமா நீங்க சொல்லுவோம், நீங்க சொல்லிட்டீங்க சாதாரணமா, ஆனா தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு நம்ம கேட்டிருக்கோம், தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் அப்படின்றாங்க இல்லையா. அது சொல்லி இங்க இப்படி இருப்போம், நம்ம இப்படி உட்காந்துருப்போம், அங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு விஷயம் தான் நம்ம கேட்டிருப்போம். உனக்கு தெரியுமா என்ன ஆச்சுன்னு, உன்னுடைய பையன் வந்து தடிக்க விழுந்துட்டான், அவ்வளவுதான், இங்க வந்து நம்ம தடிக்க விழுந்துருவோம், இங்க கை காலெல்லாம் வந்து இந்த இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி எல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படி? ஏன்னா நம்ம உடலோட அந்த அளவுக்கு அடையாளம் கொண்டு கொண்டிருக்கோம். இதெல்லாம் சரி சரி சொல்றதெல்லாம் சரி எளிமையானது தான், ஆனா நடைமுறையில இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, இதெல்லாம் உதவாதுங்க அப்படின்னு சொல்லலாம். நடைமுறையில உதவாதுன்னு நம்ம சொல்லிடலாம், ஆனா இந்த நடைமுறை பயிற்சி நம்ம யார், நம்மளுடைய உண்மையான உறவு என்ன, நம்மளுடைய உண்மையான நித்தியமா நம்ம கூட எப்பவுமே இருக்கக்கூடியவர் யார் அப்படின்றத பத்தி நம்ம நடைமுறையில தெரிஞ்சுக்கல, ஏற்ற அளவுல இதை பத்தியும் புரிஞ்சுக்கல அப்படின்னா நம்ம அதன் மூலமாக படக்கூடிய கஷ்டம் அதை நம்ம வாழ்க்கையில அனுபவிச்சுருக்கோம். அதை ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை, நம்ம அறியாமையில இருக்கும்போது நம்ம மேலும் மேலும் கஷ்டப்பட்டு இருக்கோம். சோ அப்படின்னா என்ன பண்ண, நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்ப உனக்கு பையன் இருக்கான், மனைவி இருக்காங்க, குழந்தை இருக்காங்க, எல்லாரையும் வெட்டி உதவி தூக்கி போட்டுருணுன்றீங்களா? இல்ல, அப்படி கிடையாது. நம்ம எப்படி நம்மளுக்கு பெற்றோர்கள் இருக்காங்க, நம்மளுக்கு நண்பர்கள் இருக்காங்க, உறவினர்கள் இருக்காங்க, உறவினர்கள் சொல்லும்போது நம்மளுடைய மனைவி, குழந்தைகள், அவங்களதான் எப்படி பாக்குறது, அவங்களோட எப்படி நம்மளுடைய உறவை நம்ம எப்படி வளர்த்துக்கிறது, என்ன மாதிரியான ஒரு மனப்பான்மையில இருந்தா நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் ஆழ்ந்த துக்கத்துக்கு இந்த இடத்துல சித்திரகேது கஷ்டப்படுற மாதிரி நம்ம எப்படி கஷ்டப்படாம இருக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கிருஷ்ண பக்தி மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வழி அமைச்சு கொடுக்குறது. இந்த பக்தி யோகம் அப்படின்றத பத்தி, ஆத்ம தத்துவ விஞ்ஞானம்ன்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக நம்ம இப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விடுதலை அடையலாம். இப்ப உதாரணத்துக்கு சில பேர் நிறைய பேர் சவால் இடுவாங்க, நீங்க இப்படி சொல்றீங்க, கிருஷ்ணர் பகவத்கீதையே வந்து அர்ஜுனனுக்கு சொன்னார், ஆனா அர்ஜுனன் என்ன, அர்ஜுனோட நிலைமை என்னாச்சு? அர்ஜுனன் வந்து அர்ஜுனோட மகனான அபிமன்யு இறந்து போன உடனே அர்ஜுனன் அழுதோம், பாருங்க அவருக்கு வந்து ஆத்ம தத்துவத்தை தெரியல. அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, அதாவது ஒருத்தன் பக்தி பாதையை எடுத்துட்டான் அப்படின்னா அவன் வந்து ஒரு கட்டையாட்டம் எழுதுறது கிடையாது, அவன் புத்தவாதியா எழுது கிடையாது, எல்லாமே சூன்யம் எதுவுமே இல்லை அப்படின்றது கிடையாது. உணர்வுகள் இருக்கு, உணர்வுகள் இருக்கு, உணர்வுகள் அடிப்படையில் கொண்டு உறவுகள் இருக்கு, அதெல்லாமே இருக்கு. ஆனா அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துறான், ஆனா அவனுடைய தர்மத்திலேருந்து அவன் நிலை குலைந்து போகிறது இல்ல. உதாரணத்திற்கு இப்ப நம்மளுடைய நெருங்கியவர்கள் யாரோ இறந்து போயிட்டாங்க, சோ நம்ம அவங்களை நினைச்சு அவங்களுடைய உன்னதமான குணங்கள் நினைச்சு அவங்க பண்ண நல்ல விஷயங்கள் நினைச்சு நம்ம வருத்தப்படலாம், நம்மளுக்கு கண்ணீர் கூட வரலாம். ஆனா அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ணாம அப்படியே உட்கார்ந்துட்டு, குறிப்பா நான் சொல்றேன் பக்தி பாதையை எடுத்துட்டு இருக்கக்கூடியவங்க பகவானுக்கு நம்மளோட அவரோட இருக்கக்கூடிய நித்தியமான பண்ணக்கூடிய கைங்கரியத்தை நம்ம நிறுத்திட மாட்டோம். தொடர்ந்து நம்ம பண்ண வேண்டிய காரியங்களை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கும். கிருஷ்ணருக்கு நம்ம பண்ண வேண்டிய சேவைகள்,
அவருக்கு நம்ம அவர் அவருடைய கிரந்தங்களை படிக்கிறது, அவருடைய உபதேசங்களை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்றது. இன்னும் சொல்லணும்னா இந்த விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு பெரிய மருந்தாக இருந்து நம்மளுக்கு இன்னும் பலத்தை கொடுக்கும். அவருடைய சேவையை பண்றது நிறுத்திட மாட்டோம். அதனால இது மிகவும் முக்கியம். ஸோ அதனால நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த உடலோட அடையாளம் கண்டுகொண்டிருக்கோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுடைய உறவினர்கள் நித்தியமானவர்கள் எப்பயுமே நம்மளோட தான் இருக்க போறாங்கன்னு நினைச்சிருக்கோமோ, அதுதான் மூடத்தனம், அது முட்டாள்தனம். மாயே இருக்கும்பொழுது நம்ம வந்து நான் ஒருத்தரோட பேசியிருந்தேன், என்னுடைய ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய உறவினரோட. அவருக்கு 55 வயசு கிட்ட ஆயிடுத்து. அவர் வந்து எனக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, எனக்கு வந்து தெரிய எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் மூலமா ஒரு விஷயத்தை தெரிவிச்சார். என்ன சொன்னார் அப்படின்னா, நீ வேணா சொல்லலாம் மாயா அப்படின்னு, எனக்கு எல்லாமே என்னுடைய என்னுடைய பேத்தி தான். நான் சொன்னேன், முன்னாடி வந்து எல்லாமே என்னுடைய பையன் சொல்லியிருந்த, இப்போ எல்லாமே என்னுடைய பேத்திங்கிற, நாளைக்கு அந்த பேத்தியோட பேத்திக்கு ஒரு பொண்ணு பிறக்கும், எல்லாமே அந்த அது வரைக்கும் நீ உயிரோட இருந்த அப்படின்னா அந்த பேத்தியோட பொண்ணு கல்யாணம் ஆகட்டும், அப்ப அவ ஒரு குழந்தை பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு எல்லையே இல்லாம இந்த உறவுகள் வந்து நீடிச்சுட்டே இருக்கும். ஆனா ஏதாவது ஒரு சமயத்துல நம்ம என்ன பண்ணோம், கோடை கோடிட்டு ஆகும் இல்லையா? நம்ம கோடி இல்லைன்னா வேற விதத்துல கோடு போட்டுருவாங்க இல்லையா? அந்த மணி அடிக்கும், மணி அடிச்சுட்டா நம்ம கிளம்ப வேண்டியதான், ஒண்ணும் பண்ண முடியாது. சோ நம்மளே புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்தி இந்த உறவுகள் நித்தியமானது அல்ல. அதே சமயத்துல நம்ம என்ன கடமைகளை பண்ணணுமோ அதை அந்த கடமைகளை நம்ம பண்ணணும். ஆனா இதுதான் நித்தியமான வாழ்க்கை. இந்த உலகம் தான் நித்தியமானது, இந்த உறவு தான் நித்தியமானது. என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய உறவினர்கள், இந்த நாடு, இந்த வீடு, இதெல்லாம் நித்தியமானது நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மள மாதிரி ஒரு பைத்தியகாரம் யாருமே கிடையாது. ஏன் இப்போ அது ரொம்ப அழகா இங்க வளர்க்கறாங்க அங்கேயிருந்த விஷயம், இங்க அதான் கேள்வி கேட்கறாங்க. சோ இந்த உறவு வந்து இதுக்கு முன்னாடி உனக்கும் இந்த பையனுக்கும் உறவு இதுக்கு முன்னாடி இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படின்னா என்ன, முன் ஜென்மத்துல உனக்கும் இந்த பையனுக்கும் உறவு இருந்திருக்கா அப்படின்றது ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி, இந்த உறவு நீ தொடர்ந்து நீடிக்கும் நினைக்கிறியா, அடுத்த ஜென்மத்தை இவங்களோட பயனா இருப்பானா அப்படின்றது கேட்கிறார். ஒரே ஸ்லோகத்துல அவ்வளவு கேள்விகள் அவங்க கேட்டிருக்காங்க, அற்புதமான கேள்விகள். இன்னைக்கு இந்த கேள்விகளை யாரும் கேட்கறதே கிடையாது. ஏன், யாருக்கும் இதை பத்தின கருத்து கிடையாது. இப்போ ரொம்ப அழகான ஒரு உதாரணத்தை கொடுக்குறாங்க நாரதமுனி. நாரதமுனி அங்கே ரிஷியம், யதா பிரயாந்தி சந்யாந்தி ஸ்ரோதோ வேகேன பாலுகாஹ சங்கியுஜந்தே ததா காலேன தேஹினஹ. சொல்றாங்க எப்படி இந்த ஒரு மண் தூசிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மண் துகள்கள் நம்ம சொல்றோம், மண் துகள்கள்லாம் என்ன இருக்கு, ஒரு சமயத்துல ஒரு தண்ணி அடிக்கிறதன் மூலமா எல்லாம் வந்து ஒன்று கூடுது. அப்புறம் அதே அந்த அந்த மண்ணுடைய தூசிலாம் தண்ணி அடிச்ச பிறகு எல்லாம் தள்ளி போயிடுது. இல்ல ஒன்று சில சமயத்துல இன்னொரு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த தர்ம மாதிரி இருக்கக்கூடிய இந்த தர்மம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த காத்து அடிக்கும் போது இல்ல நல்ல ஒரு வேகமா அந்த அலை அடிக்கும் போது எல்லாம் சேர்ந்து வரும், அப்புறம் திடீர்னு பார்த்தா எல்லாம் காணாம போயிடும். ஸோ இதே மாதிரி இந்த இந்த ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமாக நம்மளுக்கு சொல்ல வைக்கிறாங்க, இதே மாதிரி இந்த உலகத்துல உறவுகள்லாம் நம்மளுக்கு ஏற்படுறது. இவன் என்னுடைய அப்பா, இவன் என்னுடைய அம்மா, என்னுடைய பையன், இவன் என்னுடைய சித்தி, இவனுடைய சித்தப்பா, இவனுடைய பக்கத்து வீட்டுக்காரன். சரி, எவ்வளவு நாளைக்கு இந்த உறவுகள் இருக்க போறது, 40 வருஷம், 50 வருஷம், சரி அதிகபட்சமா நம்ம போட்டுக்கலாம் 80 வருஷம், 90 வருஷம், சரி 100 வருஷம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்பர் ஆட் பண்ணுங்க, நான் நம்பரை வேணா ஆட் பண்ணி போகலாம், ஆனால் ஏதாவது ஒரு முடிவு போட்டுதான் ஆகணும், 110, 120. அப்புறம் விழுப்புரம், அப்புறம் முடிஞ்சு போச்சு எல்லாம், அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை, இங்கே கிளம்ப வேண்டிதான் ஒருத்தரும். ஸோ அதனால இதுதான் இதுதான் நிஜம், இதுதான் இங்க நாரத முனியும் அங்கீர் ரிஷியும் எடுத்து விளக்குறாங்க, இதுதான் உலகத்துடைய நியம் நிஜம். இப்போ இதே கருத்தை கிருஷ்ணர் வந்து 11வது ஸ்கந்தத்துல ரொம்ப அழகாக இந்த கருத்தை விளக்குறார். இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம். புத்திரதாராப்த பந்தூனாம் சங்கம பாந்த சங்கம அனுதேகம் வியந்தேதே ஸ்வப்னோ நித்ரானுகாயதா ஸ்வப்னோ நித்ரானுகோயதா. ரொம்ப அழகாக சொல்றார். இன்னொரு உதாரணத்தை கொடுக்குற கிருஷ்ணர். இப்போ நம்ம பார்த்தோம் எப்படி இந்த ஒரு ஒரு ஆறில் ஒரு ஒரு சமுத்திரத்திலையோ எப்படி இந்த துகள்கள்லாம் ஒன்று கூடுது, திருப்பி அந்த 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 அலை வந்து தண்ணி போகும்போது எல்லாமே தள்ளி போயிடுது. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு நம்மளுக்கு குழந்தைகள், மனைவி, உறவினர்கள், அப்புறம் நண்பர்கள், இவங்க எல்லோரும்
எல்லாருக்கும் நம்ம உறவை வளர்த்துக்கிறோம். ஆனா இந்த உறவு எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு இப்ப பிரபு வந்து இங்க சென்னைக்கு போறாரு. சென்னைக்கு போறதுக்கு ஒரு எவ்வளவு 6 மணி நேரம் இருக்கு ட்ரெயின்ல. நான் 5 மணி நேரம் வச்சுக்கலாமே, 5 மணி நேரம் ட்ரெயின், சாதா ட்ரெயின்ல போறோம், போற 5 மணி நேரம் ஆயிருது. அந்த 5 மணி நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, குறைந்தபட்சம் நம்ம சில பேர் வந்து நல்லா எல்லா கூட பேசக்கூடியவர்களா இருந்தாங்க அப்படின்னா, ஒரு 10 பேர் கூட ஒரு நம்ம அவங்களோட நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடலாம், நண்பராயிடலாம். சில பேர் நிறைய பேர் கூட நண்பர்கள் ஆவாங்க அந்த 5 மணி நேரத்துல, அவ்வளவு பேர். அப்புறம் அந்த 5 மணி நேரம் ஆன பிறகு அந்த சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்த உடனே அங்க இறங்கின உடனே பார்க்கலாம், டாடா பை பை சி யூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒருத்தர் ஒரு ஒரு பக்கம் எல்லாரும் ஓடி போயிடும், அவ்வளவுதான். அப்புறம் எங்க அந்த உறவை யார வர எங்கேயோ பார்த்தோமே, அந்த 5 மணி நேரம் பார்த்ததோட சரி, அவ்வளவுதான் அந்த உறவு முடிஞ்சு போச்சு. நம்ம நிறைய தடவை ரொம்ப தூரத்துக்கு போறோம், 2 மணி நேரம் இங்கேருந்து விருந்தாவன் போறோம், இல்ல டெல்லிக்கு போறோம், இல்ல வந்து கல்கட்டாவுக்கு போறோம். போகும்போது கூட பாத்தீங்கன்னா அந்த 1.5 நாள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நெருங்கிய நட்டம் வளர்த்துட்டு இருக்கோம் யாருக்கூடயோ. அப்புறம் அந்த ஸ்டேஷன் வந்தவுடனே அப்படியே இறங்கி அதுல இருந்து சில சமயம் ஓ நீ பிரிஞ்சு போறியன்னு சொல்லி அழுவாங்க. ஆனா அதான் நிஜம். சோ இங்க கிருஷ்ணா சொல்ற ரொம்ப அழகா சொல்றாரு, அது மாதிரி ஒரு பிரயாணத்துல நம்ம யாருக்குள்ளயாவது ஒரு உறவை வளர்த்துக்கிறோம். அந்த உறவை வளர்த்துட்டு அந்த பிரயாணத்தினுடைய காலகட்டம் முடிஞ்ச உடனே அந்த உறவு வந்து துண்டிக்கப்படுறது. அதே மாதிரிதான் நம்ம இந்த உடல்ல இருந்துட்டு நம்மளுக்கு நமக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, உறவினர்கள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, இவங்க எல்லாரையும் ஒரு நாள் நம்ம விட்டு விலக போறோம். நம்ம பிரயாணம் முடிஞ்ச உடனே நம்ம பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம், இப்ப இந்த உடல்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த உடல் பிரயாணம் ஒரு சமயத்துல முடியும், முடிஞ்ச உடனே நம்ம எல்லாத்தையும் கைவிட்டுடுவோம் அப்படின்னு கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றாரு. கிருஷ்ணர் அதே உதாரணத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. இப்ப கனவுல இருக்கோம், நம்ம ஒரு கனவு இருக்கு. அந்த கனவுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பல விதமான கோட்டைகள் கட்டிட்டு இருக்கோம். நினைவுல நிஜத்துல நம்மளால பண்ண முடியல, நம்ம தான் வந்து ஒரு பெரிய ராஜா மாதிரி இருக்க முயற்சி பண்றோம். நம்மளுக்கு நிறைய பேர் சில சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய பேர் கட்டுப்படுத்தோம், நிறைய பால் கட்டுப்படுத்த முடியாது, நிஜத்துல கட்டுப்படுத்த முடியாது. கனவுல அவனை அடிப்போம், உதைப்போம், குத்துப்போம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி திடீர்னு எழுந்து பார்த்தா வச்சுக்கோங்களேன், அப்ப நம்மளோட நிலவரம் என்னன்னு தெரியும். ஏ என்னடா பண்ணிட்டு இருக்கேன், அந்த தான் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வர வேண்டியதுதான். அந்த அந்த கனவு வந்து கனவு எல்லாம் போச்சு. அந்த வரைய அது மாதிரி கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, நீ வந்து அந்த கனவு கலைஞ்ச உடனே நிஜத்தை நீ பாப்ப. அந்த மாதிரி அந்த நம்மளுடைய கனவு என்ன, இப்ப நம்ம கனவுல இருக்கும் இந்த தற்காலிகமான இந்த பௌதிக உலகத்தை நிரந்தரமான ஒரு இடம்னு நினைச்சிருந்தோம். இதுதான் கனவு அப்படிங்கிற கிருஷ்ணர். ஆனா நிரந்தரமான இடம் எங்க இருக்கு, அந்த கனவு வந்து கலைஞ்ச உடனே நம்ம முழிச்சுக்கிறோம் இல்லையா. நம்ம முழிச்சு உண்மையிலே நம்ம முழிச்சிருந்தோம் அப்படின்னா பகவானோட நம்மளுடைய உறவு இருக்கு, வைகுண்டத்துல நம்ம உறவு இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்றாரு. அதெல்லாம் இங்க சொல்றாரு பாந்த சங்கம அப்படின்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டு. பாந்த சங்கம்னா இந்த பிரயாணிகளுடைய சங்கம் மாதிரிதான். பிரயாணிகளுடைய சங்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இந்த உலகத்துல நம்மளுடைய தற்காலிகமான ஒரு உறவை நம்ம வளர்த்துருக்கோம். அதனாலதான் பார்க்கலாம் சில சாதுக்கள் மிக வேகமாக அவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த உலகாயுத பந்தத்தை உடனடியாக துண்டிச்சிருக்காங்க. சில பேருக்கு வந்து அர்த்தமற்றதாக இருக்குது, சரி முட்டாளா இருக்கும், அறிவா இருக்கும், ரொம்ப நல்லா குடும்பம் ரொம்ப நல்லா எல்லாத்தையும் விடும். அவங்க பாக்கலாம் என்ன என்னோட என்ன உறவு இது, எனக்கும் இந்த உறவு, இந்த உலகம் எனக்கு என்ன சம்பந்தமும் இல்லை அப்படின்றத முழிச்சுன்றான். அவன் முழிச்சுட்ட உடனே எல்லாரும் அவனை பார்த்து என்ன சொல்றாங்க, அட பைத்தியம் டா அது அப்படின்றாங்க. ஆனா அவன் என்ன சொல்றான், அவங்கள பார்த்து பைத்தியம் அப்படின்றான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இவங்க பைத்தியங்களா இருக்காங்களே இதான் நித்தியம் சொல்லி இவங்க சண்டை போடுறான், இவன் வந்து 1,00,000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கான், இவன் வந்து கடுமையா உழைக்கிறான். சுக்ரேவ கோஸ்வாமி அதான் சொல்றாரு, இவன் என்ன பண்றான் அந்த அந்த ஸ்லோகத்தை சொல்லும் போது, கிரகேஷு கிரகமே தினம் அப்படின்ற ஸ்லோகத்தை சொல்லும் போது ஆத்ம தத்துவம் பத்தி தெரிஞ்சுக்காதவங்க வந்து வாழ்க்கையை வீணடிச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றார், இன்னொரு கருத்தையும் சொல்றாரு. என்ன சொல்றாரு, அவன் என்ன நினைச்சிருக்கான், என்னுடைய தேகபத்திய கலத்ராதிஷு ஆத்ம சைன்யே சசத்ஸ்வபி. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய நண்பர்கள், இவங்கெல்லாம் என வந்து பாதுகாப்பாங்க அப்படின்னு ஒரு பயங்கரமான நம்பிக்கையில இருக்காங்க. அப்போ சுக்ரேவ கோஸ்வாமி சொல்றார், இது வந்து ஒரு வீணான நம்பிக்கை, இந்த சிப்பாய்கள்னால உண்மையிலே உங்களை காப்பாற்ற முடியாது. இதை நீ ஏற்கனவே பார்த்திருக்க, பூர்வீக உன்னுடைய அம்மா அப்பாட்ட பார்த்திருக்க, உன்னுடைய அம்மா அப்பாவுடைய அப்பாட்ட பார்த்திருக்க, அப்பாவோட அப்பாட்ட பார்த்திருக்க, அவங்க எல்லா உறவுகளும் துண்டிக்கப்பட்டிருக்கு. ஒரு ஒரு நேரமான ஒரு காலகட்டத்துல எல்லாரும் வந்து மறைஞ்சு போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க அவங்க அப்படின்னு கேட்டா அவங்க நம்மளால சொல்ல முடியும். பூர்வீக ஜென்மத்தான் எங்க, உனக்கு முன்னாடி இருந்த தாத்தா எங்க, உனக்கு முன்னாடி இருந்த உன்னுடைய தாத்தாவோட தாத்தா எங்க, உன்னுடைய மனைவி எங்க, பூர்வீக ஜென்மத்தில் இருந்த மனைவி எங்க, உன்னுடைய பையன் எங்க, தெரியாது எங்க போயிட்டாங்கன்னு தெரியாது. இப்போ ஒரு உறவு இருக்கு. அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பஷ்யன் அப்படின்னா பஷ்யதி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னு இதெல்லாம் நீ ஆனாலும் நீ பார்க்கல, இப்ப நீ பார்க்காத மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அப்படின்னா உனக்கு பார்க்க தெரியல.
அதனால ரொம்ப முக்கியம். ஞான சக்ஷுஷக கிருஷ்ண கீதையில சொல்ற, எப்ப நம்மளால இந்த விஷயங்களை பார்க்க முடியும், எப்ப நம்மளால பார்க்க முடியும்னா எப்ப நம்மளுக்கு ஞானக்கண் திறக்கப்படுறதோ. சோ அதனாலதான் ஒரு குரு கிட்ட போய் நம்ம சரணடையும் போது குரு வந்து இந்த ஆத்ம தத்துவ விஞ்ஞானத்தை கொடுத்து நம்மள காப்பாத்துறாரு. அப்போ பிரபுபாதர் அந்த ஸ்லோகத்தினுடைய பொருள்கள் ரொம்ப அழகாக விளக்குறாரு. சோ நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்துல கிருஷ்ணரோட நம்ம வளர்த்துக்காத உறவு எல்லாமே தற்காலிகமான உறவு. குரு கஷ்டமா இருக்கு குரு கேட்கறதுக்கு அப்படின்னா என்ன பண்றது, இந்த உலகத்துல இந்த உலகத்தினுடைய உண்மை நிலவரம், உண்மை நிலவரம் இதுதான். சில பேர் சொல்லுவாங்க தயவுசெய்து இது மாதிரி எதை வேணாலும் பேசுங்க, மரணத்தை பத்தி பேசாதீங்க அப்படின்னா. ஏன் நீங்க இந்த மாதிரி பாதகமா பேசிட்டு இருக்கீங்க, எவ்வளவு நல்ல விஷயங்களை பேசலாமே. ஆனா இது பாருங்களேன், நம்ம சின்ன வயசுல இந்த விஷயம் எல்லாம் என்னன்றது ஏட்டளவுலயா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏட்டளவுல கூட நம்ம தெரிஞ்சுக்கல அப்படின்னா அதனுடைய பின் விளைவுகள் என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த இப்போ சித்திரக்கேதம் என்ன நடந்தது, அவரால் சகிச்சுக்க முடியல, அந்த வழியை தாங்க முடியல. இப்ப இதெல்லாம் நம்ம கேட்கவும் கூடாது. இப்போ இவ்வளவு பகவத்கீதையில இருந்து கேட்கிறோம், பாகவதத்துல இருந்து கேட்கிறோம், இதெல்லாம் கேட்டு கூட நம்மளுடைய அறியாமையே முழுமையாக விலகல. ஏன்னா நம்மளுக்கு பந்தம் அந்த அளவுக்கு. அதனாலதான் அந்த அந்த பழமொழியை நான் சொன்னேன், தான் ஆளாவிட்டாலும் தன் தசையாடும் செய்ய சொன்னேன் அப்படின்னா, ஏன்னா அந்த அளவுக்கு பின்னி பிணைஞ்சிருக்கு. ஸ்தூலமான ரீதியில ஒண்ணு, சூக்ஷ்மமாகும். சூக்ஷ்மமானா நம்மளுக்கே தெரியாது. அதான் நிறைய தடவை சொல்லுவோம், நம்மளுக்கு யார் மேல பற்று அதிகமா இருக்கோ அவங்கள பத்தி நினைவு தான் நம்மளுக்கு இருக்கும். யார் மேல நம்ம பற்று அதிகமா வளர்த்துக்கணும், சில பேருக்கு தன்னுடைய மகன் மேல இருக்கும், சில பேருக்கு தன்னுடைய மகள் மேல இருக்கும், சில பேருக்கு தன்னுடைய வீடு நாய்க்குட்டி மேல இருக்கும், சில பேருக்கு தன்னுடைய நண்பர் மேல இருக்கும், சில பேருக்கு யாரோ ஒரு பெரிய சினிமா நடிகர் மேல இருக்கும், சில பேருக்கு சில சினிமா நடிகை மேல இருக்கும், சில பேர் சில அரசியல்வாதி மேல இருக்கும். ஒருத்தர் ஒரு விதமான பற்றை வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த யார் மேல எப்படிப்பட்ட பற்றை வளர்த்துருக்கோமோ அந்த நபர் தான் நம்மளுக்கு எப்பவுமே நினைவு கூறுவாங்க உடனே. அதனால கிருஷ்ண கீதையில சொல்றார், எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தஜத்தியந்தே கலைவரம் தம் தம் ஏவைத்தி கவுந்தேய சதாத்த பாவ பாவித்தாக. கிருஷ்ணர் சொல்றார், நீ எந்த மாதிரியான ஸ்மரணையை வளர்த்துருக்கியோ, எந்த மாதிரியான விஷயத்த நீ நினைவில் வச்சுருக்கியோ, அந்த விஷயம்தான் உனக்கு மரண தருவாயில உனக்கு ஞாபகத்துக்கு வரும். சோ அதனால நீ என்ன பண்ணு, தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்ச அப்படிங்கிற கிருஷ்ணன் கீதையில. நீ பயிற்சியில் ஈடுபடு, என்ன பயிற்சியில் ஈடுபடணும், என்னை பத்தி நினைக்கக்கூடிய பயிற்சியில் ஈடுபடு. சோ அதுதான் நம்மளுக்கு இந்த கிருஷ்ண பக்தி வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கு. கிருஷ்ண பக்தி வழிமுறையின் மூலமாக நம்ம என்ன பண்ண முயற்சி பண்றோம், அந்நிய அபிலாஷா மத்த ஆசைகள் மத்த ஸ்மரணைகள்லேருந்து நம்ம நம்மளுடைய மனதை திருப்பி கிருஷ்ணருடைய ஸ்மரணையில நம்ம மனசை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றோம். அதுதான் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் இருக்கு. அதுதான் ஸ்ரீ பிரபுபாத் சொல்றார், நம்மளுடைய நம்மளுக்கும் கிருஷ்ணருக்கும் இருக்கக்கூடிய அந்த நித்தியமான உறவை நம்ம இப்போ மறந்துட்டோம். அந்த நித்தியமான உறவை வளர்த்துக்கிறதுக்கோசரம் தான் இந்த ஆத்ம தத்துவ ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே விளக்கிறேன், இந்த உலகத்தை நம்ம எல்லாரும் வாழ்ந்துருக்கோம். இப்போ இது இந்த ஃபுல்லா இது இந்த இந்த உறவுகள்லாம் மாயை, முழுக்க முழுக்க நிஜம் இல்லைன்றது, நிஜம் தான் ஆனா தற்காலிகமானது. அதனால இது வந்து நம்ம கனவுன்னு சொல்றோம், பகல் கனவு காணாது அப்படின்னு சொல்லி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பகல்லே நம்ம நடக்கக்கூடிய விஷயங்களும் ஒரு விமான கனவு தான். இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு, நம்மளுக்கு சாதகமான சில விஷயங்கள் பண்ணிட்டு மற்ற விஷயங்கள் நம்ம எதாவது தப்பு காரியம் பண்ணி இதெல்லாம் மாயை அப்படின்னு சொன்னோம்னா அது அது வந்து போக்கிரித்தனும். அந்த மாதிரி நம்ம ஏமாற்ற முடியாது மற்றவங்களை. ஸோ அதனால பகவத்கீதை மூலமாகவும் பாகவதம் மூலமாகவும் நம்மளுடைய தர்மம் என்ன, நம்ம பண்ண வேண்டிய காரியம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க சரியா தெரிஞ்சுட்டு நம்ம பகவானுடைய சேவையில் ஈடுபட முயற்சி பண்ணணும். அதுதான் புத்திசாலித்தனம், அதுதான் நம்மளுக்கு இந்த வேதங்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ அதான் மிகவும் முக்கியமானது. ஸோ அதனால பிரபுபாத் சொல்ற, நம்ம இப்போ எப்படின்னா இந்த மனித உடல் இருக்கு இல்லையா, இந்த மனித உடல்ன்றது ஒரு சந்திப்பு மாதிரி சொல்றாரு. ஸோ இந்த மனித உடலை உபயோகப்படுத்தி இப்போ நம்ம சேலம் சந்திப்பு அப்படின்னு நம்ம ட்ரெயின் வரும்போது கேட்கும் இல்லையா, சேலம் வந்த பிறகு அந்த ட்ரெயின் சென்னைக்கு போகலாம், இல்லை அந்த ட்ரெயின் கோயம்புத்தூருக்கு போகலாம் இல்லையா, எந்த பக்கம் வேணாலும் போகலாம். அதே மாதிரி மனித உடலை கொண்டு ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தோம் மத்தியே திஷ்டந்தி ராஜசஹ ஜகன்ன குணவர்த்த அதோ கச்சந்தி தாமசம். நம்ம எந்த மாதிரியான உறவை வளர்த்துக்கிறோமோ, எந்த மாதிரியான மனப்பான்மையை வளர்த்துக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு கதி ஏற்படும். சோ மேல் நோக்கி போறதுனா என்ன, சொல்கலோகத்துக்கு போல நம்ம மேல் நோக்கி போறதுன்றது நம்ம பகவானுடைய வாசஸ்தலத்தை அடையாளத்துக்கு முயற்சி பண்ணணும். அங்க நித்தியமான ஒரு அங்க இந்த மாதிரி உறவுல துண்டிப்பே ஏற்படாது. கிருஷ்ணனோட மட்டும்தான் அந்த உறவு நித்தியமாக இருக்கும். அதனாலதான் நம்ம கிருஷ்ணோட உறவை வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதனாலதான் ஒரு அப்பாவா இருக்கக்கூடியவர், ஒரு அம்மாவா இருக்கக்கூடியவங்க, ஒரு தேவ தேவதாவா இருக்கக்கூடியவங்க, ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடியவர், ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர், இவங்க எல்லாரும்
பொறுப்புள்ளவர்களாக எப்ப ஆறாங்க, எப்ப அவங்கள சார்ந்து இருக்கக்கூடியவர்களை பகவத் கைங்கரியத்தில் ஈடுபடுத்துறாங்களோ. குருர்ன சஸ்யாத் ஸ்வஜனேன சஸ்யாத் பிதா ந சாஸ்யாத் ஸ்வஜனோ ந சாஸ்யாத் தெய்வம் ந தத்ஸ்யாத் ந பதிஷ்ட சிஷ்யாத் ந மோசயேத் யஸ் சமுபேத மிருத்யும். ரொம்ப முக்கியம். ஒரு அதாவது சொன்னேன், குருவாக இருக்கக்கூடியவர், ஆசிரியராக இருக்கக்கூடியவர், ஒரு தேவதா தேவதேவதாவாக இருக்கக்கூடியவர்கள், வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாரும் அவங்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்களை இந்த பிறப்பு இறப்பு முதுமை நோயின்ற இந்த சம்சார சுழற்சியிலிருந்து விடுவிக்கணும். அப்படி நம்ம விடுவிச்சோம் அப்படின்னா அதுக்கும் நம்ம பொறுப்புள்ளவர்களாக இருக்கும். அதற்கு இந்த பாகவதத்தினுடைய அறிவு நம்மளுக்கு மிகவும் அவசியமானது. மேலும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம் ஸ்லோகங்கள்ல. சோ அவங்க மேலும் சொல்றார், ரொம்ப அழகான சித்திரகேது வந்து பாத்தீங்க அப்படின்னா, சித்திரகேது ஒரு தார்மீகமான ராஜா. அதனால இங்க நாரத முனி அப்புறம் அங்கீர் ரிஷி பேசக்கூடிய விஷயங்களை அவர் ரொம்ப கவனத்தோட அவர் கேட்கிறார். ரொம்ப கவனத்தோட கேட்டு அந்த கருத்துக்களை அவரால் பாராட்ட முடியறது, புரிஞ்சிக்க முடியறது. இப்போ பல அறிவுரைகளை கொடுக்குறாங்க இந்த ஆத்ம தத்துவ பத்தின விஷயங்களுக்கு, விஷயங்களை சித்திரகேதுவும் அங்கீர் ரிஷியும் பல விளக்கங்கள் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கேட்ட பிறகு சித்திரகேதுக்கு வந்து என்ன ஆறுது, அந்த திவ்யமான ஞானத்தை கேட்ட பிறகு அவரால் உண்மை நிலவரம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இதற்கும் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு கருணைன்றது தேவை. சாதுக்கள் கிட்டே கருணை தேவை. சாதுக்கள் கிட்டே கருணை தேவைன்னா நம்ம காதை வந்து நல்லா தீர்க்கமா வச்சுக்கணும். அப்படின்னா என்ன, காதை கொடுத்து நம்ம கேட்கணும் என்ன பேசுறாங்க அப்படின்றது. பிரபுபாதர் நம்மளுக்கு அவ்வளவு அறிவுரைகள் கொடுக்குறாரு, ஸ்ரீமத் பாகவதன் மூலமா கொடுக்குறாரு, உபன்யாசங்கள் மூலமா கொடுக்குறாரு, அவருடைய பிரதிநிதிகள் நம்மளுக்கு அறிவுரை கொடுக்குறாங்க. அப்ப என்ன நம்ம கேட்கிறோம் அப்படின்றது யோசிக்கிறோம். இப்படிதான் நம்மளுக்கு கருணையை நம்மளுக்கு கிடைக்கிறோம். கருணை வேணும், கருணை வேணும், கருணை நம்மளுக்கு வந்துட்டே இருக்கு. கருணை பொழுது பொழியப்படுறது எப்படி பெரிய அந்த மழை பெய்யறதோ அதே மாதிரி கருணை நம்மளுக்கு கிடைச்சுட்டே இருக்கு. நம்ம தான் வந்து பிடிச்சிக்கணும். அப்படின்னா என்ன, நம்ம நம்மளுக்கு பகவான் காதை கொடுத்துருக்காரு இல்லையா, நம்மளுக்கு இப்போதைக்கு நம்மளுக்கு கை இருக்கு, கால் எல்லாமே நம்ம நல்லா வந்து செயல்படுத்த முடியுது. ஸோ அதனால அதை நம்ம சரியா உபயோகப்படுத்தி என்ன என்ன முக்கியமான விஷயம், வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன, நம்ம பண்ண வேண்டிய காரியம் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறது முயற்சி பண்ணோம் அப்படின்னா தூங்கிட்டு இருக்கக்கூடிய ஆத்மா எழுதுக ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுதான் நம்மளுக்கு கருணை கிடைக்கிறதுன்னு அர்த்தம். கருணைனா ஏதோ ஒரு பெரிய யாரோ ஒருத்தர் வராரு வந்து நம்ம மேல தலைமையில இங்க வாப்பா அப்படின்னு சொல்லி மேல கை வைக்கிற, கை வச்சோட அப்படியே வந்து ஆடி அப்படி வெளிச்சம் வந்து எல்லா அறியாமையிலேருந்து இப்ப நான் விலகிட்டேன் அந்த மாதிரி கிடையாது. நம்ம காது கொடுத்து கேட்கணும், அப்புறம் நம்ம சேவையில ஈடுபடணும். விஷயம் என்னன்றதை நம்ம கேட்டு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். நம்ம பகவான் பிரார்த்தனை பண்ணணும். அப்ப இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா அப்போ நம்ம கிருஷ்ணரோட கருணையின் மூலமாகவும் குருவோட கருணையின் மூலமாகவும் இது மாயை, மாயையில முழுமையாக மாயைக்கு உட்பட்டிருக்கோண்டா அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு விதமான சுபாவங்கள் இருக்கு. பூர்வீக ஜென்மத்துல பண்ண என்ன சொல்றது, பூர்வீக ஜென்மத்துல நம்ம பண்ண பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஒரு விதமான மனசு இருக்கு, ஒரு விதமான கட்டுண்ட நிலை இருக்கு. அதனால அந்த சுபாவத்தை மாத்துறதுன்றது அவ்வளவு எளிமையான விஷயம் கிடையாது. அதனால அறியாமையில இருந்து அறியாமையிலே நம்ம பல விதமான பழக்க வழக்கங்களை வளர்த்து வச்சுருவோம். அவ்வளவு எளிமையில மாறிடாது ஒருத்தர் இருக்கக்கூடிய குணங்கள். அதனாலதான் அந்த கிருஷ்ண பக்தியை தீவிரமா எடுத்துக்கணும். தீவிரமா எடுத்து நம்ம பயிற்சி பண்ணோம் அப்படின்னா அப்ப நம்மளால நம்மளோட நம்மளுக்குள்ள இந்த மாற்றம் ஏற்படும். நம்மளோட சொந்த முயற்சினால இல்ல, ஹரிகுரு வைஷ்ணவோட கருணையின் மூலமாக. பஞ்சதந்திரத்துல சில கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீல பிரபுபாதர் பல தடவை அந்த பஞ்சதந்திரங்களை வந்து மேற்கோள் காமிப்பார். அதுல இந்த ஸ்வபாவத்துக்கு நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன். என்னன்னா, ஒரு தடவை ஒரு நதியை வந்து கடக்கிறதுக்கு ஒரு தேல் வந்து யோசிச்சுருது, எப்படா இந்த நதியை கடக்கிறது, ஏன்னா தேலால வந்து நீஞ்ச முடியாது சரியா. அப்போ ஒரு ஒட்டகம் வந்தது. அந்த ஒட்டகத்தை பார்த்து இந்த தேல் சொல்லிட்டு, ஏ நான் உனக்கு ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்றேன், நீ வந்து உன்னால வந்து உன்னோட உடம்ப வச்சுட்டு நீஞ்சிட முடியும். நம்ம இந்த ஹம்புக்கு என்ன சொல்லுவோம், திமில். கரெக்ட், திமில் மேல நான் உன்னோட திமில் மேல உட்காந்துக்கிறேன், திமில் மேல உட்காந்து நீ வந்து நீஞ்சிப்போ, நீ நீஞ்சி போனேன்னா அப்படியே உன் மேல உட்காந்து நான் வந்து நாலு பக்கம் வந்துருவேன். உடனே ஒட்டாம சொல்லி எனக்கு பைத்தியம் நினைக்கிறேன், நீ உன்னோட என் சுபாவம் என்னன்னு எனக்கு தெரியும், உன்னால ஒரு ஒரு பத்து வினாடி கூட சும்மா இருக்க முடியாது, நீ வந்து உடனே கொட்டிடுவ, அப்புறம் நீ முட்டாள், நீயும் நானும் மூழ்கி நானும் இறந்து போவ, நீ இறந்து போக போற அப்படின்னு ஒட்டகம் சொன்னோடனே இந்த என்ன பண்ணிட்டு தேர் சொல்லிட்டு, இதேதான் நானும் சொல்றேன், நான் அவ்வளவு முட்டாளா, நான் உனக்கு கொட்டினேன்னா நீ மட்டும் இறந்து போற, நானும் இறந்து போயிடுவேன்,
ஸோ அது மாதிரி எப்படி நான் அது மாதிரி பண்ணுவேன், நீ என்னை நம்பு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு உடனே பட்டம் யோசிச்சுது, மேபி நீ சொல்றது கொஞ்சம் வாஸ்தவமா இருக்கு, சரி நான் உனக்கு கொஞ்சம் நம்புறேன் சரி உட்காருன்னு சொல்லி திமின் மேல உட்காந்துது. கொஞ்ச தூரம் அப்படி போயிட்டே இருந்தது, கொஞ்சம் தூரம் தான் போச்சு. போன உடனே தேரோட சுபாவம் அது உடனே கொட்டிடுது, அந்த ஒட்டகத்தை கொட்டின உடனே இந்த ஒட்டகம் சொல்லிடுது, முட்டாளி நான் முதலே சொன்னேனே உங்கள்கிட்ட, நான் என்ன பண்றது என்னுடைய சுபாவம், என்னோட சுபாவத்தை நான் மாத்திக்க முடியல. பாருங்க இந்த இந்த உதாரணத்தை எது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் மொத்தத்துக்கும் ஒரு சுபாவம் இருக்கு, பழைய பழக்க வழக்கங்கள் நிறைய இருக்கு. இப்போ அது வந்து டக்குன்னு மாறிடாது, ஆனா மாறும். எப்படி மாறும்? கிருஷ்ணரோட கருணையின் மூலமாக மாறும், வைஷ்ணவரோட கருணையின் மூலமாக மாறும். நம்மளுக்கு மந்த புத்தி இருக்கு, மந்த புத்தி இருக்கு, அப்புறம் நம்மளால சில காரியங்கள் பண்ண முடியல. பட் பிரச்சனை இல்லை, கலியுகத்தினுடைய இயல்பே அதுதான், மந்த சுமந்த மதையோர் மந்த பாக்யா உபத்ருத. சுகதேவ கோஸ்வாமி பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சௌனகாதி ரிஷிகள் சூத்த கோஸ்வாமி இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க, இதுதான் கலியுகத்தினுடைய பிரபாவம் அப்படிதான். இருந்தாலும் கலிகாலே நாம ரூபே கிருஷ்ண அவதார், கலியுகத்துல கிருஷ்ணன் எப்படி அவதரிக்கிறார், நாம ரூபத்துல அவதரிச்சிருக்கார். அவருடைய திருநாமத்தை நம்ம உச்சாரணம் பண்ணோம் அப்படின்னா, கவனத்தோட நம்ம உச்சாரணம் பண்ணி சங்கீர்த்தனத்துல நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா, அவருடைய புகழை பாடணும் அப்படின்னா, அப்ப நம்மளால இந்த கட்டுண்ட நிலையிலிருந்து விடுதலை அடைய முடியும், நம்மளோட சுபாவம் மாற்றப்படும். ஏன்னா நம்மளுடைய உண்மையான சுபாவம்ன்றது என்ன, மொத்தத்தருடைய உண்மையான சுபாவம் என்ன, திரௌபதி சொல்றாரு இல்லையா, நம்ம எல்லாருடைய உண்மையான சுபாவம் என்ன, ஜீவேர ஸ்வரூபோகி கிருஷ்ணேர நித்யதாஸ். நம்ம வேற யாரோட தாஸ், நம்மளுடைய கோதாசர்கள் கிடையாது, நம்ம நம்ம யாருடைய தாஸ், கிருஷ்ணருடைய தாசன். சோ அதை நம்ம மறந்துருக்கோம் இப்போ, அவ்வளவுதான். ஆனா நம்மளுடைய அந்த உறவு புதுப்பிக்கப்படும் எப்ப நம்ம அவர்கிட்ட சரணடைய அவருடைய சேவை ஈடுபடுறோமோ. சோ அதுதான் எங்க கருத்து. சோ இங்க இப்போ சித்திரகேது இதை கேட்டு மிகப்பெரிய அளவுல உற்சாகம் அடைகிறார். சித்திரகேது சொல்ற, நீங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய சாதுக்கள், நீங்க சாதுக்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒவ்வொரு இடத்திற்கும் வந்து ஸ்லோகம் 10 அத்தியாயம் 15 ஸ்லோகம் 10, ஒவ்வொரு இடத்திற்கும் வந்து அறியாமையில இருக்கக்கூடிய எங்களை போல கட்டுண்ட ஆத்மாக்களை நீங்க விடுவிக்கிறீங்க அப்படின்ற கருத்தை சொல்றார். அப்புறம் சொல்றாரு, சில பேர் உங்களை மாதிரி சாதுக்களை பார்த்து நீங்க வந்து பாக்குறதுக்கு அவங்க போட்டிருக்கக்கூடிய உடை, அவங்க போட்டிருக்கக்கூடிய இப்ப பார்க்கலாம், இதெல்லாம் அங்கீர் ரிஷி நகர்ந்த முடியலாம் ஜடையெல்லாம் வச்சுட்டு ரொம்ப எளிமையான உடையில போட்டிருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இவங்க, ஏன்னா அவங்க உலகத்துல இருக்க உலகாயிர இது சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடியவங்களுக்கு அவங்க எப்பயுமே வந்து இந்த உடலுக்கு எப்படி இன்பத்தை கொடுக்கறது, எப்படி நம்ம வந்து கண்களுக்கு இன்பத்தை கொடுக்கறது, காதுக்கு இன்பத்தை கொடுக்கறது, நாக்குக்கு இன்பத்தை கொடுக்கறது, எப்பயுமே எப்படி வசதியா இருக்கிறதுன்றது மட்டும்தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடியவங்களும் அவங்க சிசமே புரியுது. அதனால அது புரிஞ்சு சித்திரகேது சொல்றாரு, உங்களை பார்த்து சில பேர் வந்து நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது, உங்களை பார்த்து பைத்தியம் நினைப்பாங்க, ஆனா உண்மையிலேயே நீங்க பெரிய சாதுக்கள், உண்மையிலேயே அறியாமையில் இருக்கக்கூடியவர்களுடைய இருள அகற்றுவதற்கோசரம் நீங்க இருக்கீங்க அப்படின்னு சித்திரகேது அவர் புகழறார். அப்புறம் அவர் என்ன பண்றார் அப்படின்னா, மிக உயர்ந்த ரிஷிகள், உயர்ந்த ரிஷிகளான சனத்குமாரா, நாரதா, ரிபு, அங்கீரா, தேவலா அப்படின்னு சொல்லி பல உன்னதமான ரிஷிகள் மாதிரி நீங்க ஒரு அவங்க நிலையில இருக்கக்கூடிய உன்னதமான ரிஷிகள் நீங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிஷிகளையும் புகழறார். சோ அதனால நீங்க பாருங்க, அறியாமலே ஒருத்தர் விலகும் பொழுது என்ன இருக்கு, சாதுக்களை அவங்களால பாராட்ட முடியும். அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, சாதுக்களை அவங்களால பாராட்டவே முடியாது. வந்துட்டானுங்கடா வீட்டு பக்கத்துல டொனேஷன் கேட்கறதுக்கு, எடுத்த உடனே சொல்லுவாங்க சில பேர் பார்த்து, இவங்களுக்கு வேலையே சாமியார்களுக்கு வேலையே கிடையாது, வெறும் நாட்டுக்கு பாரம், வீட்டுக்கு பாரம், இவங்க ஏன், ஏன்னா தேகாத்ம புத்தியில இருக்கான். அப்ப அவங்களால புரிஞ்சுக்கணும், ஆனா எப்ப இந்த தேகாத்ம புத்தியில கொஞ்சம் விலகணும், அப்போ கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம், எப்பேற்பட்ட ஒரு உதவியை இவங்க பண்றாங்க. கனவுல இருக்கக்கூடியவங்களை எழுப்பிட்டு இருக்காங்க இல்லையா, உத்திஷ்டோ ஜாகிரத பிராப்திய வரண்ணி போத. உபநிஷத்தில் சொல்றது, போரணி தூங்கின்றது எழுந்துக்கோ, தூங்கின்றது போர் எழுந்துக்கோ, முழிச்சுக்கோ அப்படின்னு வேதங்கள் சொல்றது. அந்த வேதத்தினுடைய அறிவை கொடுக்கக்கூடியவர்கள் யாரு, சாதுக்கள், அவங்க தான் இந்த அறிவை கொடுக்குறாங்க. இப்போ மேலும் ரொம்ப அழகா இந்த ஒரு ஸ்லோகத்துல இவர் விளக்குறார் சித்திரகேது சொல்றார், தஸ்மாத் யுவாம் கிராமிய பசோ மம மூட திய பிரபு அந்தே தமசி மக்னஸ்ய ஞானதீப உதீரியதாம். இது ஒரு ரொம்ப அற்புதமான விஷயம், அது அறியாமையிலே ஒருத்தன் விலகின் இருக்கான் அப்படின்னா, அதோட முதல் அறிகுறி என்ன அப்படின்னா, தன்னை வந்து மிகவும் தாழ்ந்த நிலையில நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம அடையாளம் கண்டுகொள்றது.
இங்க ரொம்ப என்ன சொல்றது அப்படின்னா, நான் வந்து ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பன்றி நாயை போலவன் அப்படின்னு சித்திரகேது சொல்றாரு. மிகப்பெரிய உலகத்துக்கே மிகப்பெரிய ராஜா சக்கரவர்த்தி மாதிரி இருக்கக்கூடியவர், தன்னுடைய நிலை என்ன அப்படின்றத சொல்றாரு. ஏன், ஏன்னா அறியாமையில நான் இருந்திருக்கேன், அறியாமையில இருந்ததுனாலதான் இப்படி அழுது புலம்பி என் வாழ்க்கையில எல்லாரும் முடிஞ்சு போயிட்டுன்னு நான் நினைச்சிட்டு இருந்த நிலையில எனக்கு நீங்க ஞான தீபத்தை கொடுத்துருக்கீங்க. கிருஷ்ணகீதையில சொல்றாரு இல்லையா, ஞான தீபேன பாஸ்மதா. பகவான் என்ன பண்றாரு, தேயத்துல அறியாமையை அகற்றுறார், ஞான தீபத்தை பகவான் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு. அது அந்த யார் மூலமா அது கிடைக்கிறது, சாதுக்கள் மூலமா கிடைக்கிறது. ஸோ அதான் இந்த இடத்துல சொல்லி சித்திரகேது வந்து புகழறாரு, இந்த சாதுக்களை பார்த்து புகழ்ந்து பேசுறாரு. ஸோ அதனால ஒரு குரு கிட்ட தஞ்சம் அடைந்து நம்ம அவருடைய பிரபுபாத கல்லூரியில சொல்றார், ஒரு குரு கிட்ட தஞ்சம் அடைகிறது மிகவும் முக்கியம். ஏன், அவங்க நம்மள அறியாமைன்ற இருளிலிருந்து நம்மளை விளக்குறாங்க. ஓம் அஜ்ஞான திமிரந்தஸ்ய ஞானஞ்சன சலாகையா சக்ஷுருன்மீலித்தமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ அப்படின்றது ஸ்லோகத்தை மேற்கோள் காமிச்சு பிரபுபா சொல்றார். அதுதான் ஒரு குரு, குருன்றவரால் மட்டும்தான் நம்மளை இந்த அறியாமையிலேருந்து விளக்க முடியும். அதனால எப்பயுமே குரு ஒரு குரு கிட்ட நம்ம தஞ்சம் புகழணும், தஞ்சம் புகுந்து அவருடைய அறிவுரைகளை நம்ம பின்பற்றணும் அப்படின்ற கருத்தை இங்க சொல்ற. அப்போ அங்கே ரிஷி நினைவுபடுத்துறது, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், அகம் தே புத்திர காமஸ்ய புத்திரதோஸ்மி அங்கிர நிருப ஏஷ பிரம்ம சு தக்ஷாக்ஷான் நாரதோ பகவான் ரிஷி. அவர் சொல்றார், நான் வந்து அதே அங்கே ரிஷி திரும்பி முன்னாடி வந்திருக்கேன். இந்த நாரதர் வந்து பிரம்மாவனுடைய புத்திரர் அப்படின்னு சொல்லி நாரதருடைய நிலையை வந்து எடுத்து உயர்த்தி பேசுறார். நாங்க வந்து இங்க வந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா, நீ வந்து ரொம்ப வருத்தத்துல இருக்க, நீ வந்து உன்னுடைய ரொம்ப துயர தாங்க முடியாத வருத்தத்துல இருக்க, அதனால உனக்கு வந்து உண்மையான ஆன்மீக போதனையை கொடுக்கறதுக்கோசம் நாங்க இறங்கி வந்திருக்கோம் அப்படின்றத ரொம்ப அற்புதமாக எடுத்து விளக்குறார். சுஷீல பிரபுபாத் சொல்றாரு, அதனால நம்ம வாழ்க்கையில எப்பயுமே சாதுக்களுடைய சங்கம் நம்மளுக்கு மிகவும் அவசியம். தாதேர சரணி பக்த சனை வாஷ் ஜனமே ஜனமே ஓ ஏ அபிலாஷ். அதனால நம்ம என்ன விருப்பப்படணும் அப்படின்னா, தாதேர சரண செவி பக்த சனை வாஷ், அதாவது பக்தர்களுடைய சரண துளி அதான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு ஒரு நம்ம வாழ்க்கையில எப்படி விருப்பப்படணும் அப்படி நம்ம அவங்களுடைய அந்த தூசுனால நம்ம தூய்மை அடைவோம் அப்படின்றத சொல்ற. ரொம்ப இங்க இப்போ சில பேர் ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் வந்து முதலே இந்த அரிய ஞானத்தை கொடுத்துருக்கலாமே, அங்கீர ரிஷியும் நாரதமுனியும் முதலே இந்த ஞானத்தை கொடுத்தா இந்த மாதிரியான பிரச்சனை சித்திரகேதுக்கு வந்திருக்காது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கலாம். சில சமயம் நம்ம யோசிக்கணும், சில சமயங்கள்ல அதே மாதிரிதான் பார்க்கலாம். துருவ மகாராஜோட நிலைமையை நம்ம எடுத்துக்கலாம், நாரதமுனி அந்த ஞானத்தை கொடுக்கலான்னு முயற்சி பண்ணார், ஆனா துருவர் எப்படி இருந்தார், சொன்னார் எனக்கு பிரம்மாவோட உயர்ந்த பதவியை நான் அடையணும், அதை பத்தி ஏதாவது பேசுறது இருந்தா எங்கிட்ட நீங்க பேசுங்க, அப்படி இல்லை நீங்க உங்க வழியை பார்த்து போங்க, நான் என் வழியை பார்த்து போறேன். இந்த துருவன் வந்து இவனுடைய மனப்பான்மை வேறு விதத்தில் இருந்துச்சு. அப்ப நாரதமுனி யோசிச்சா எப்படி இவனை நம்ம கிருஷ்ண பக்தம் திருப்பறது, சாதுக்களாக இருக்கக்கூடியவர்கள் உயர்ந்த விஷயங்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி நம்ம ஒருத்தனை கிருஷ்ண பக்தி கொண்டு வரணும் அப்படிங்கிற தத்துவத்தை அவங்க அறிஞ்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அதுதான் இப்போ நாரதமுனியும் அங்கே ஒரு விஷயம் இங்க விளக்குறாங்க சித்திரகேது கிட்ட. ததைவதே பரஞானம் ததாமி கிரகமாகத நினைச்சேன், நீ வந்து உலகாயத விஷயத்துல லயிச்சின்னு இருந்த, அதுல நீ ரொம்ப முழுகி இருந்த. அப்போ ஒன்னே ஒண்ணுதான் உனக்கு, ஒன்னே ஒண்ணுதான் உனால பார்க்க முடியல, எனக்கு ஒரு பையன் வேணும், அது ஒண்ணுதான் உனக்கு தெரிஞ்சது, வேற எதுவுமே உன்னால பார்க்க முடியல. அப்ப நான் உங்க என்ன எதன்னு சொல்றது, அதாவது சில சமயம் பார்க்கலாம், குரு குரு கூட வந்து பாத்தீங்கன்னா சீடர்களுக்கு உயர்ந்த விஷயத்தை கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுவார். ஆனா சில சமயத்துல சில சீடர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, பிடிவாதமா இருப்பாங்க, சில விஷயத்த எனக்கு இதான் வேணும் அதான் வேணும் சரி. அப்போ சில சமயத்துல குரு என்ன பண்ணுவார், ஓகே அவன் போக விட்டு அவனை பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சில சமயங்கள்ல குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஓகே அவனை கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் தூய்மை அடையணும் அப்படின்னு சொல்லி காத்திருப்பேன், அதான் இந்த விஷயம். சரி எப்ப என்னைக்கு தூய்மை அடையும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கார் குரு. சரி எனக்காக தூய்மை குரு குரு கிட்ட வந்து கிம் கரோமி அப்படின்னு கேட்டா நான் வந்து எனக்கு ஏதாவது சேவை பண்ணணும், என்ன செய்யணும் வந்து குரு கிட்ட வந்து கேட்கணும், சீடனாகப்பட்டது அப்படி மாதிரி கேட்கணும். ஏன்னா நம்ம அகம் அகங்காரத்துல இருக்கும்பொழுது அகம் கரோமி நான் எனது என்னுடைய இதுன்னு இருக்கும்பொழுது கிங் கரோமின்னு நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம என்ன என்னால இதுதான் பண்ண முடியும், இவ்வளவுதான் எதாவது பண்ண முடியும், அப்புறம் சரி நீ இது பண்ணு. சில சமயம் பார்க்கலாம், கோயில் தலைவராக இருக்கக்கூடிய கோயில்ல இருக்கக்கூடியவங்க யாராவது சேவையில ஈடுபடுத்தக்கூடியவங்க
பார்க்கல. சில பேரால என்னால இதுதான் பண்ண முடியும்னு சரி, உன்னால என்ன பண்ண முடியும் அதுல அவங்கள ஈடுபடுத்தி அவங்கள கொஞ்சமா, ஏன்னா எவ்வளவு எவ்வளவு நம்ம கிருஷ்ணருடைய செயலில் ஈடுபடுறோமோ அவ்வளவு நம்ம தூய்மை அடையணும். அப்ப செயல ஈடுபட ஈடுபட தூய்மை அடைய தூய்மை அடைய இன்னும் அதிகமா செயல்படணும்ன்ற எண்ணம் நம்மளுக்கு வளரும் கண்டிப்பா. அப்ப எதை வேணாலும் பண்றதுக்கு நம்ம தயாரா இருக்கும். இருந்தாலும் குரு என்ன பண்றாரு, ஒருத்தருடைய இயற்கை சுபாவம் அவன் எதுல ஆர்வம் இருக்கோ அவனுக்கு எதுல திறமை இருக்கோ அதில் அவனை ஈடுபடுத்தி அவனை தூய்மை அடைய வச்சு கிருஷ்ணருடைய திருவடிகள் கிட்ட நெருக்கமாக கொண்டு வரதுக்கு குரு வந்து முயற்சி பண்றாரு. ஆனா யார் ஒருத்தர் சரணடைந்திருக்காங்களோ அவங்க எல்லா காரியத்தையுமே பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எவ்வளவு தூய்மை அடைகிறமோ நம்மளுடைய சரணடையக்கூடிய மனப்பான்மையும் அதிகரிக்கப்படும் அப்படின்றது கருத்து. அதை இங்க ஸ்ரீல பிரபுபாதர் மேற்கோள் காமிக்கிறார். இப்போ ஸ்லோகம் 24 வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கருத்து. இங்க நாரதமுனியோட அங்கீர ரிஷியும் சித்திரகேது கூட சொல்றாங்க, திருஷ்யமானாவினார்த்தேன ந திருஷ்யந்தே மனோபவாஹ கர்மபிர்த்யாயதோ நானா கர்மாணி மனசோபவன். அவர் சொல்றார், உண்மையிலேயே திருப்பி விளக்குறாங்க, உண்மையிலேயே இப்ப நீ பார்க்கக்கூடிய உன்னுடைய மனைவியாக இருக்கட்டும், உன்னுடைய குழந்தையாக இருக்கட்டும், உன்னுடைய உறவினர்களாக இருக்கட்டும், உன்னுடைய சொத்தாக இருக்கட்டும், உன்னுடைய நாடாக இருக்கட்டும், உன்னுடைய திறமையாக இருக்கட்டும், உன்ட்டு நீ என்னெல்லாம் வளர்த்துருக்கியோ இது எல்லாம் உன்னுடைய மனக்கற்பனை. இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி தான். ஏன்னா இதெல்லாம் இங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது, இதெல்லாமே தற்காலிகமான ஒரு விஷயம். சில சமயம் இருக்கு, சில சமயம் இல்லாம போயிடுறது. சோ பூர்வீக ஜென்மத்தில் நம்ம பண்ண காரியத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு சில சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த தற்காலிகமான ஒரு விஷயத்த நிஜம்ன்ற ஒரு கனவுல நம்ம இருந்தோம் அப்படின்னா ஏமாந்து போக போறது நம்ம தான் அப்படின்ற கருத்தை அங்கீர ரிஷியும் நாரதமுனியும் ரொம்ப அழகாக எடுத்து விளக்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் இந்த உலகத்துல எதுவுமே தானா நடக்கிறது இல்லை, எல்லாமே நம்முடைய பூர்வீக ஜென்மத்துல நம்ம பண்ண செயல்களுக்கு ஏற்ற மாதிரி பின்விளைவுகள் இருக்கு. கர்மனா தெய்வ நேத்திரேன பிரபுபாதர் மேற்கோள் காமிக்கிறார், பூர்வீக ஜென்மத்துல பண்ண நம்மளுடைய கர்மத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு பின்விளைவுகள் ஏற்படுது அப்படின்றத சொல்றாரு. மேலும் சொல்றார், அயம் ஹி தேஹினோ தேஹோ திரவிய ஜ்ஞான கிரியாத்மக தேஹினோ விவித க்ளேஷ சந்தாபக்ருத் உதாஹிருத. சொல்ற ஒரு ஜீவனுக்கு வந்து ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம்ன்றது எதால் ஆகப்பட்டிருக்கு, பஞ்சபூதங்கள், பூமி ராப்போ நலோ வாயு கம், நிலம் நீர் காற்று ஆகாயம், அதனால இந்த ஸ்தூல சரீரம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. சூக்ம சரீரம் மனது புத்தி அகங்காரம்னால சூக்ம சரீரம் இருக்கு. ஸோ அப்போ என்ன, இந்த ஸ்தூல சரீரம் ஒரு போர்வை, அப்புறம் சூக்ம சரீரம்ன்றது ஒரு போர்வை, ஆத்மாவை சுத்தி இந்த ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் இருக்கு, அதுக்கு மேல ஸ்தூல சரீரம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பல விதமான பண்ண பாவ செயல்கள், நம்மளுக்கு நம்ம பண்ண இருக்கக்கூடிய புரிவினர்கள் பண்ண பாவங்கள் எல்லாம் அது எல்லாமே பல விதமான போர்வைகள்னால நம்ம மூடப்பட்டிருக்கோம், ஆத்மா வந்து மூடப்பட்டிருக்கு. எப்படி சூரியன் சில சமயம் பார்த்தோம் அப்படின்னா மேகங்கள் சூரியனை மேகத்தால் மூட முடியாது, நம்மளுக்கு இங்க பார்வையில் எப்படி தெரியுது, மேகம் வந்து சூரியனை மூடிருக்க மாதிரி இருக்கு. அந்த ஆத்மா வந்து இப்போ இந்த உடலோட அடையாளம் கண்டுகொள்றதுனால இந்த ஆத்மா வந்து மூடப்பட்டிருக்க மாதிரி இருக்கு. ஆனா எப்போ இந்த உடல் அடையாளத்துல இந்த ஆத்மா விடுதலை அடையிறதோ, நம்ம இந்த உடலுக்குள்ள இருந்தாலுமே கூட விடுதலை அடைந்திருக்கலாம். அதுதான் இந்த கிருஷ்ண பக்தி நம்மளுக்கு இந்த வழி ஏற்படுத்தி கொடுக்குறது. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துல பலவிதமான இந்த உடலோட அடையாளம் கண்டுகொள்றதுனால பலவிதமான கஷ்டத்துக்கு உட்பட்டிருக்கும். என்ன, பிறப்பு இறப்பு முதுமை நோய், அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு அதிபௌத்திகா அத்தியாத்மிகா அதிதெய்விகா, இயற்கையினால் ஏற்படக்கூடிய சீற்றங்கள், அப்புறம் மற்ற தேவ தேவதாக்கள்னால ஏற்படக்கூடிய சீற்றங்கள், அப்புறம் நம்மளோட மத்த மிருகங்கள்னால பூச்சிகள்னால மற்றவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அப்புறம் அத்தியாத்மிகா நம்ம மனதிலேயே ஏற்படக்கூடிய பிரச்சனை, இதுதான் பெரிய பிரச்சனை. நம்மளுக்கு எதிரி யாருமே கிடையாது, எங்க எதிரி எங்க உட்காந்துருக்கான், சைனால இருக்கானா பாகிஸ்தான்ல இருக்கானா, இல்ல எங்க இருக்கான், நம்ம மனசுல மனசு மூலமா நம்மளுக்கு பல விதமான பிரச்சனைகளை எதிரி ஏற்படுத்திருக்காங்க. சோ இந்த மூன்று விஷயங்களை நம்ம போட்டு ஒன்னொன்னு ஒரு பக்கம் இழுக்குது போட்டு, அத்தியாத்மிகா அதிபௌத்திகா அதிதெய்விகா, ஏன் இந்த உடலோட அடையம் கண்டுகொள்ளும் பொழுது நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படுது. ஆனா இதுல இந்த விளங்குறதுக்கான வழியும் இப்போ நாரதமுனியும் அங்கீரிஷியும் நம்ம சொல்ல போறாங்க, என்னது பார்க்கலாம். ஸ்லோகம் 26 வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதனால நீ வந்து பொறுமையா யோசி அப்படிங்கிற சித்திரிக்கிறது, புரிஞ்சுக்கோ நீ யாருன்னு புரிஞ்சுக்கோ, நீ இந்த உடல் இல்லை நீ ஆத்மா, நீ ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறதோட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உறவு இருக்கு, அதுதான் ஒரு உண்மையான நிலை. அதனால தேவையில்லாத இந்த வேணாங்கிற விஷயத்துக்கோசம் பந்தப்பட்டு நீ ஒன்ன வாழ்க்கையை ஏமாத்திக்காத. தற்காலிகமான இந்த ஜட உலக நிஜமான உலகம் நினைச்சு ஏமாந்து போகாத, அது உண்மை கிடையாது. உன்னுடைய உண்மையான உறவு எங்க இருக்கு, கிருஷ்ணர்கிட்ட இருக்க உன்னுடைய உண்மையான உறவு, அந்த உறவை நீ
புதுப்பிச்சுக்க முயற்சி பண்ண. அந்த உறவை நீ வளர்த்துண்ட அப்படின்னா அப்போ உனக்கு உண்மையான அமைதி ஏற்படும். போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வ லோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வ பூதானாம் ஞாபாமாம் சாந்தி மிருச்சதி. கிருஷ்ணர் சொல்றார், கிருஷ்ணர் தான் உண்மையான போக்தா, அவர் தான் இன்பத்தை அனுபவிப்பவர், அவர் தான் எல்லா இந்த அண்ட சதாச்சாரங்கள் எல்லா எல்லா கிரகங்கள் எல்லா எல்லாத்துக்கும் அதிபதி அவர் தான். சர்வலோக மகேஸ்வரர் சுகிருதம் எல்லா ஜீவனுடைய உற்ற நண்பனாகவும் இருக்கக்கூடியவர் அவர் தான். சரி, இங்க பாருங்க, பூர்வீக ஜென்மத்தில் இருந்த நம்மளுடைய அம்மாவோ அப்பாவோ அல்லது அதுக்கு முன்னாடி இருந்த அம்மாவோ அப்பாவோ இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த மனைவியோ அதுக்கு முன்னாடி இருந்த மகனோ யாருமே நம்ம கூட வருதில்லை. இவங்க கூட வரக்கூடியவர் ஒரே ஒரு நபர் தான், யாரு? பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பரமாத்மாவா வந்துருக்கார். இப்ப நாய் நம்ம நாய் உடல்ல இருந்தோம் அப்பயும் பரமாத்மா இருந்தார். பண்டிகையுடைய உடல்ல இருந்தோம் அப்பயும் பரமாத்மா இருந்தார். இப்பயும் பரமாத்மா உட்காந்துருக்காரு, காத்துன்னு இருக்கார். எப்ப நம்ம அவர் பக்கம் முகத்தை திரும்ப போறோம் அப்படின்னு ரொம்ப கருணையோட பகவான் காத்துன்னு இருக்கார். அது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். சோ அதெல்லாம் இங்க நாரதமுனியும் அங்கீரிஷியும் எடுத்து விளக்கின்றிருக்காங்க. இப்போ இதுதான் ஒரு குருவனுடைய கருணை. இப்போ குரு இங்க என்ன சொல்றார், நாரதமணி சொல்றார், ஸ்ரீ நாரத உவாச்ச ஏதான் மந்த்ரோபனிஷதம் பிரதீச்ச பிரயதோமம பிரதீச்ச பிரயதோமம யாங் தாரயன் சப்தராத்ரா திரஷ்டா சங்கர்ஷணம். நாரதமணி சொல்றார், நான் உனக்கு ஒரு மந்திரத்தை கொடுக்க போறேன், நீ ரொம்ப கவனத்தோட இந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணு. இந்த மந்திரத்தை ரொம்ப கவனத்தோட உச்சாரணம் பண்ண அப்படின்னா ஏழு இரவு இன்னும் ஏழு இரவுக்கு பிறகு நீ பகவான நேருக்கு நேர் பார்ப்ப அப்படின்றத நாரத முனிவர் உச்சாரணம் பண்ற. பிரபு எங்களுக்கு அந்த மந்திரம் என்னன்னு சொல்லுங்க பிரபு. நாமளும் ஏழு இரவுல வந்து நம்மளுக்கு அந்த மந்திரம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. ஏழு வினாடியில கூட நம்ம கிருஷ்ணர் நேருக்கு நேர் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஏழு வருஷமா ஜபம் பண்ணிருக்கேன் பிரபு, கிருஷ்ணனால பார்க்க முடியலையே. நம்மளுக்கு அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, நாம அபராதம்ன்றது இருக்கு, சேவா அபராதம்ன்றது இருக்கு, வைஷ்ணவ அபராதம்ன்றது இருக்கு. இந்த அபராதத்துல இருந்தாலும் நம்ம விலகி இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம தீவிரமா இந்த பயிற்சியை ஈடுபடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளால பகவானுடைய கருணையை பெற முடியும். அவருடைய நம்மளால கோப்ப ஒரு உபன்யாசத்துல சொல்றார், யார் வந்து இப்போ விக்கிரக வழிபாடுல ஈடுபட்டு இருக்காங்க, அந்த விக்கிரக வழிபாடு ரொம்ப ரொம்ப ஸ்ரத்தையோடையும் ரொம்ப தீவிரமாகவும் பெருமாள் அங்க இருக்கார் அப்படின்றத புரிஞ்சுட்டு அவருக்கு நம்ம நல்ல ஒரு மனப்பான்மையோட செயல்படும் பொழுது கிருஷ்ணர் பேசுவாராம் பேர்பட்ட பக்தரோட. அதே மாதிரி நம்ம ஜபம் பண்ணும்பொழுது பகவானோட திருநாமத்திற்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இல்லை. அப்போ நம்ம அது மாதிரி ஜபம் பண்ணும்போது கிருஷ்ணனுடைய நாமத்தை ரொம்ப கவனத்தோட உச்சாரணம் பண்ணோம் அப்படின்னா, காதால கேட்டோம் அப்படின்னா, நல்ல மனப்பான்மையோட ஒரு சேவை ஈடுபட்டோம் அப்படின்னா கிருஷ்ணனோட நம்மளால பேச முடியும், அவரோட உறவு நம்ம வளர்த்துக்க முடியும். ஏன்னா கிருஷ்ண பக்தி இயக்கத்துல இந்த வழிமுறை ஏதோ ஒரு செயற்கையான ஒரு வழிமுறை கிடையாது. நிஜம் நித்தியமான உறவை நம்ம வளர்த்துக்கலாம், ஆனந்தம் இந்த பயிற்சியின் மூலமா நம்ம ஆனந்தம் அடையலாம். ஸோ அது மிகவும் முக்கியமானது. அதனால இந்த உபதேசங்களை கொடுத்துட்டு நீங்க சொல்ற நான் உனக்கு கொடுத்துருக்கூடிய இந்த மந்திரம் வந்து சிவபெருமான் முன்னாடி இந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணார், மற்ற தேவதேவதாக்களும் இந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணாங்க, அதன் மூலமாக அறியாமையிலேயே அவங்க விலகி அவங்களால சங்கர்ஷனருடைய திருவடியை அடைய முடிஞ்சது அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயம் நிறைவு பெறுறது. நம்ம வர வாரம் எப்படி சித்திரகேது சங்கர்ஷனருக்கு சங்கர்ஷனர் அவரால் தரிசனம் பண்ண முடிஞ்சது, சித்திரகேது ரொம்ப தீர்க்கமாக ரொம்ப கவனத்தோட உற்சாகத்தோட அவருடைய நாரதருடைய உபதேசங்களை அடிபணிந்து அவர் கொடுத்த அறிவுரைகளை பின்பற்றினார், அதனால என்ன கதி ஏற்பட்டது அப்படின்றது நம்ம வர வாரம் கேட்கலாம். இதுவரைக்கும் பேசின விஷயங்களே ஏதாவது சந்தேகம் கேள்வி ஏதாவது இருந்ததுன்னா நீங்க இங்க இருக்கிறவங்க நீங்க கேட்கலாம், பிளஸ் ஜூம்ல அட்டன் பண்ணிட்டு இருக்கிறவங்க பக்தர்கள் சில பேர் வந்து நீங்க கை ரைஸ் பண்ணுங்க, சில பேர் சாட்ல நீங்க மெசேஜ் அனுப்பலாம். ஓகே, இங்க ஒரு ஏற்கனவே ஒரு கேள்வி வந்திருக்கு. ஓகே, இங்க ஆர்முகம் பிரபு சொல்றார், பிரபு அவர் விமர்சனம் கொடுத்திருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளுக்கு தெரியுது நம்ம இந்த உடல் இல்லைன்றது ஏற்ற அளவுக்கு, ஆனா அந்த உணர்வுக்கு உயர்வடைகிறதுன்றது மிகவும் கஷ்டமாக இருக்கு. ஆனா கண்டிப்பா இந்த கிருஷ்ண பக்தி பயிற்சியின் மூலமாக என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அதை உணர முடியும் அப்படின்றத அவர் சொல்றாரு. வாஸ்தவம் கண்டிப்பாக அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கணும், கண்டிப்பாக இந்த பயிற்சியின் மூலமாக அந்த நிலைக்கு நம்ம உயர் பெற முடியும். சோமேஸ்வர பிரபு கேள்வி கேட்டிருக்கார், கிருத்தத்யுதி பகவானை வந்து நிந்திச்சாங்க, அதை அவங்க நிந்திச்சதற்கான காரணம் அறியாமையில் இருந்தது. ஆமா கண்டிப்பா,
எப்படி ஒருத்தர் அறியாமையில் இருக்கணும், அறியாமையில் இருக்கிறவங்க தான் இப்படி பேச முடியும். பகவான் உங்களுக்கு அனுபவம் பத்தலை அப்படின்னு யாராவது சொன்னான்னா அவன் தான் இருக்கிறதே அறியா மகா முட்டாள். பகவானுக்கு அனுபவம் பத்தலை அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா அவங்களோட முட்டாள் யாரு? அப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம் அவன் அறியாமையில இருக்கான். நிறைய பேர் என்ன என்ன பார்த்து என்ன சொல்லுவாங்க, கடவுளே உனக்கு கண் இல்லை வாய் இல்லை இது இப்படி இந்த மாதிரி நீ உனக்கு கண் உண்மையிலே இருந்ததுனா இந்த மாதிரி நீங்க வாழ்க்கையில நடந்திருக்குமா, எப்படி என்னுடைய பையன் இறந்துட்டு இருப்பான், எப்படி இவனுக்கு வியாதி வந்திருக்கும். ஒரு ஆர்சி பாபு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ பக்திதாஸ் தாக்கூர் ஒரு சம்பவத்தை சொல்லுவார். இந்த ஆர்சி பாபு என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் வந்து ஒரு சைத்திர மகாபுரோட பெரிய பக்தரா இருந்தார். பெரிய சைத்திர மகாபுரு பக்தர் பக்தர்னு சொல்லிதான் என்னுடைய மகள் எல்லாருமே பக்தர். ஆனா அவங்க மகளுக்கு வந்து ஒரு பெரிய வியாதி வந்துடும். வியாதி வந்த பிறகு என்னாச்சு, வியாதி வந்து வியாதி குணமடையில இறந்து போயிடுவாங்க. அவங்க குணமடைஞ்சு அது மாதிரி இறந்து போன உடனே என்ன ஆறுது அப்படின்னா, ஆர்சி பாபு பெரிய கௌரங்க பக்தர்னு சொல்லியிருந்தார், கௌரங்கரே இல்ல நாஸ்திகரா போயிட்டார். ஏன்னா அறியாமை, சரியா புரிஞ்சுக்கல உண்மையான நிலை என்ன அப்படின்றது. சரி, இன்னும் சில கேள்விகள் வந்திருக்கு பார்க்கலாம். ஸோ அதனால நம்ம அறியாமையிலேருந்து விலகணும். அறியாமையிலேருந்து விலகிறதுக்கு நம்மளுக்கு பகவத்கீதை பாகவதத்தினுடைய உன்னதமான அறிவு நம்மளுக்கு தேவை. ஓகே, அடுத்த கேள்வி. ஓகே, இங்க ஒருத்தங்க கேள்வி கேட்கிறாங்க, அடுத்த பூர்வீக ஜென்மம் அடுத்த ஜென்மம் இந்த உடலுக்கா ஆத்மாக்கான்றாங்க. முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும், முதலேருந்து நம்ம விளக்கிட்டு இருக்கோம் பகவத்கீதை பாகவதோட அடிப்படை அறிவுரை என்ன அப்படின்னா, இந்த உடல் வேற ஆன்மா வேற. அந்த மறுபிறவின்றது வந்து என்ன, மறுபிறவின்ற போது நம்ம வேற ஒரு உடல் எடுக்க போறோம். ஏன்னா நம்ம தூய்மை அடையலை, முழுமையா தூய்மை அடையாததுனால நம்ம ஒரு வேற ஒரு உடல் எடுக்க போறோம். அதுதான் நம்ம முன்னூறு மறுபிறவின்னு சொல்றோம். முன்னாடி இருந்த பிறவின்றது என்ன, நம்ம முன்னாடி தூய்மை அடையாம இருந்தோம், அதனால பல விதமான உடல்கள் இருந்தோம். அதுதான் நீங்க கருத்து. தயவுசெய்து நீங்க தொடர்ந்து பகவத்கீதை பாகவதம் படிக்கிற மாதிரி கேட்கிறோம், அப்புறம் உங்களுக்கு இந்த விஷயங்கள் ரொம்ப எளிமையாக புரிய வரும். ஓகே, அடுத்த கேள்வி. கலை அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, இப்போ இன்னைக்கு உபன்யாசத்துக்கு தொடர்பு உள்ள ஒரு கேள்வி இல்லை, பட் இருந்தாலும் அந்த கேள்விக்கு பதில் கடைசியில சொல்றேன். சாத்துர்மாசியம் போது எந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்கணும்? சரி, அடுத்த கேள்வி. ஓகே, இப்போ ஒரு கேள்வி, இது நடைமுறையில் உள்ள கேள்வி, மிக நன்றி. இப்போ நம்மளுக்கு இந்த உடல் கிடைத்ததற்கான காரணமே நம்மளுடைய பெற்றோர்கள் தான். அப்போ பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு, பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் மேல பாசத்தோடு இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்றது கேள்வி. இப்போ ஏற்கனவே நான் விளக்கினேன், பெற்றோர்கள் மட்டும் இல்ல, பெற்றோர்களாக இருக்கிறவங்க நம்மளுடைய மனைவியாக இருக்கட்டும், நம்மளுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், எல்லோருக்கூடவே எல்லோரிடமும் நம்ம நல்ல ஒரு உறவை நம்ம எப்பயுமே வச்சுக்கிறதுன்றது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா எல்லாரும் எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, எல்லாருமே கிருஷ்ணனுடைய தாசர்களாக பார்க்கணும். இதுதான் வைஷ்ணவன் பார்க்கக்கூடிய மனப்பான்மை. எப்படி பார்க்கறோம் அவன், எல்லாரும் கிருஷ்ணனுடைய சேவகர்கள். ஸோ கிருஷ்ணனுடைய சேவகர்களாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட நம்ம எப்பயுமே நல்லா நடந்துக்கிறோம். ஆனா நம்ம உறவை எப்படி வளர்த்துக்கிறோம்னா, உடல் ரீதியான உறவை நம்ம வந்து வளர்த்துக்கிறது இல்லை. கிருஷ்ணனுடைய சேவகன் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, அப்ப கிருஷ்ண பக்தியில் எப்படி எல்லாரையும் ஈடுபடுத்துறது, நம்மளும் எப்படி கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடையிறது, மற்றவர்களும் எப்படி கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுத்துறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரு கணவனாக இருக்கக்கூடியவர் என்ன பண்றாரு, மனைவி தன்னுடைய குழந்தைகள் எல்லாரையும் கிருஷ்ணனுடைய சேவை ஈடுபடுத்த முயற்சி பண்றாரு. ஒரு தாயாக இருக்கக்கூடியவங்க தன்னுடைய குழந்தை அவங்களுக்கு எப்படி கிருஷ்ண பக்தியை கொடுக்குறதுன்னு பாக்குறாங்க. பெற்றோர்களுக்கு நம்ம எப்படி கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண பக்தியில அவங்கள அவங்களையும் நம்ம கிருஷ்ண பக்தி, சில பேர் வீட்டுல மகன் பக்தனா இருப்பான், பெற்றோர்களுக்கு பக்தி பற்றி அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது, இருந்தாலும் அவன் என்ன பண்றான், கொஞ்சமா அறிமுகப்படுத்துறான் பகவானுடைய திருநாமம், பகவானுடைய பிரசாதம், பகவானுடைய கிருஷ்ணனுடைய கோயிலுக்கு கூட்டிட்டு வருது, கிருஷ்ணனுடைய கோயிலுடைய விழாக்களை கூட்டிட்டு வருது. அது மாதிரி எல்லாரையும் கிருஷ்ணனுடைய சேவை ஈடுபடுத்துறதுக்கு முயற்சி பண்றோம். இதான் வைஷ்ணவன். அதனால இது மாயா அது மாயா இது மாயா அது மாயா சொல்லி எல்லாரையும் துண்டிக்கிறது இல்லை. அதனால இப்போ ஆனா அதே சமயத்துல இப்போ இரண்டிய கஷ்டத்துக்கு போல சில பேர் இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்றது, நம்ம கொஞ்சம் விலகி இருக்கும், அவ்வளவுதான். கொஞ்சம் விலகி அவங்கள்ட்ட இருந்து நம்ம நேரத்தை அவசியம் வீணடிக்கிறது இல்லை, நம்ம இருந்தாலும் பிரசாதத்தை கொடுத்து அவங்களுக்கு நம்ம இன்னைக்காவது ஒரு நாள் தூய்மை அடைவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம பயிற்சி பண்ணலாம். ஸோ அதனால கண்டிப்பாக நம்ம தகுந்த மரியாதையை கொடுத்து நம்ம அவங்களுக்கு நம்ம வழிகாட்டுதல் கொடுக்கணும், சந்தேகமே இல்லை. ஓகே, அடுத்த கேள்வி. பகவத்கீதை மற்றும் பாகவதம் கேட்க ஏதேனும் ஜூமில் வழிகள் உள்ளதா? அன்பரே நன்றி வணக்கம். ஓகே நண்பன், உங்களுக்கு எங்களுடைய வழி இருக்கு, தயவுசெய்து நீங்க
ஓகே, உங்களுடைய நம்பர் கொடுத்துருக்கீங்க, நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம். எங்களுடைய இஸ்கான் சேலம் யூடியூப்ல வந்து தமிழ் உபன்யாசங்கள், பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் நடந்திருக்கக்கூடிய பல ஜூம் நிகழ்ச்சிகள் அங்கே யூடியூப்ல வந்து அதை பதிவு பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை நீங்கள் போய் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். பிரபுபாதர் இன்னொன்று சொல்கிறேன், சில பிரபுபாதருடைய பகவத்கீதை உபன்யாசங்கள் எல்லாமே ஆங்கிலத்தில் அவர் பேசியிருக்கக்கூடியது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஸோ கிருஷ்ணா சு வந்து தமிழில் அவர் ரொம்ப அழகாக எல்லாத்தையும் மொழிபெயர்த்திருக்கார். பிரபுபாதருடைய குரலை கேட்கலாம், ஒவ்வொரு வரையும் அவர் பேசியிருக்க வார்த்தைகள் தமிழில் அது மொழிபெயர்த்து அது ரொம்ப அழகாக விளக்கத்தோடு இருக்குது. அதையும் நீங்கள் கேட்குற மாதிரி பணிவோடு அவங்கள்ட்ட கேட்குறோம். நிறைய விஷயங்கள் நம்ம தூய பக்தி பற்றிய விஷயங்கள் நம்ம அதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ உமா மகேஸ்வரர் கேள்வி கேட்டிருக்காங்க, ஸ்தூல சரீரம் என்றால் ஸ்தூல சரீரம் எதனால் உண்டானது? மனம், புத்தி, பின் வேறு என்ன பிரபுதி? ஓகே சரி, இப்போ இந்த ஸ்தூல சரீரம், அதாவது இப்போ என்ன புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம், ஏன் நம்மளுக்கு இந்த ஸ்தூல சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு? சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம் ஏன் கொடுக்கு? ஆத்மாக்கு ஒரு ஸ்வரூபம் இருக்கு. ஆத்மா நம்ம எல்லாரும் ஜீவன், கிருஷ்ணனுடைய நித்திய தாசர்கள், கிருஷ்ணனுடைய அந்த வைகுண்டத்துல, வைகுண்டம் அல்லது கோலோகம் சொல்லக்கூடிய இடத்துல அவருக்கு நம்ம நிரந்தரம் நித்தியமாக சேவை செஞ்சுருந்தோம். ஆனா நம்ம பகவான் மேல நம்மளுக்கு ஏற்பட்ட பொறாமையின் காரணத்தினால என்னாச்சு, நம்ம இந்த உலக இந்த பௌதிக உலகத்திற்கு வீழ்ச்சி அடைஞ்சிட்டோம். அப்போ வேதங்கள் என்ன சொல்றது அப்படின்னா, பிரக்ஷேபாத்மிகா ஆவரணாத்மிகா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டு விதமான மாயை இருக்கு. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, கீழே தள்ளக்கூடிய மாயை. ஸோ அவருடைய சேவையில் இருந்தோம், ஆனா அவர் பகவான் மேலேயே அவ பொறாமை கொண்டதுனால தனித்து இன்பத்தை அனுபவிக்கணும் நினைச்சதுனால என்ன பண்ணப்பட்டோம், தள்ளப்பட்டோம் எங்க, இந்த பௌதிக உலகத்திற்கு. அப்புறம் ஆவரணாத்மிகா அப்படின்றது என்ன, பிரக்ஷேபாத்மிகா, இது பிரக்ஷேபாத்மிகமானுடைய வேலை. ஆவரணாத்மிகான்றது என்ன அப்படின்னா, உடனடியாக நம்ம ஒரு உடலுக்குள்ள நம்ம சிக்கிக்கிறோம். அதுதான் அந்த உடலுக்கு வந்து இந்த பஞ்சபூதங்களால இந்த உடல் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. 84 லட்சம் வகையான உடல்கள் இருக்கு. இந்த 84 லட்சம் வகையான உடல்ல ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு விதமான ஆசை இருக்கு. அந்த ஆசைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பல விதமான உடல் நம்மளுக்கு கொடுக்கப்படுது. அப்போ அதுக்கப்புறம் இதுதான் ஆவரணாத்மிகான்றது என்ன அப்படின்னா, இந்த உடல்குள்ள வந்த உடனே நம்ம இந்த உடலோட அடையாளம் கொண்டு போகணும். உடனே பன்றி, நான் தான் பன்றி, நான் தான் நாய், அப்புறம் நான் தான் கழுத அப்படின்னு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடணும். அப்போ என்ன ஆயிடுறது, இந்த அறியாமைன்ற போர்வையினால நம்ம கஷ்டப்பட்டுருவோம். இதுதான் நம்மளுடைய நிலை. ஸோ அதனால நம்ம ஜீவனுடைய ஆசையினாலதான் நம்ம இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ ரெண்டு பேர் கை ரைஸ் பண்ணிருக்காங்க, யாரும் பார்க்கலாம். இங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கூட நீங்க கேட்கலாம். நம்ம என்ன ஜூம்ல பாக்குறேன், ஒரு நிமிஷம் பிரபு இந்த முடிச்சிடலாம். திவ்ய பலராம் பிரபு, திவ்ய பலராம் பிரபு, ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு, பிரபு பிரணாம் சொல்லுங்க. நல்லா இருந்தது பிரபு லெக்சர். கேள்வி என்னன்னா, ஹரே கிருஷ்ணா, எஸ் இப்ப ஆத்மா வந்து நிலையானது பிரபு, இப்ப வந்து அது வந்து வேறொரு உடலை ஏற்றுக்கொள்ளுது அப்படின்னாக்கா அங்க ஸ்தூல உடல் வந்து மாறுது கண்டிப்பா. அப்ப அந்த நீங்க சொல்ற கேள்வியை நான் வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கேன், ஆத்மா வந்து நித்தியமானது, ஸ்தூல உடல ஆத்மா மாத்தின் இருக்கு சரி. ஆனா அப்ப அந்த ஏற்கனவே இருந்த அந்த ஆத்மா வந்து ஒரு உடலை பெற்றிருக்கு இல்லையா, அந்த ஸ்தூல உடல், அது சூட்சம உடல், அந்த சூழ உடல் போயிருச்சு. இப்ப புது அடுத்த பிறவில வந்து ஆத்மாவுக்கு வந்து வேற ஒரு உடல் கொடுக்கப்படுதுனாலும் இந்த ஆத்மா மரணம் அடைஞ்சு ஒரு உடல்ல இருக்கும்போது மரணம் ஏற்பட்டு உடலுக்கு மரணம் ஏற்பட்ட பிறகு வேற ஒரு உடல் கிடைக்க போறது சரி. ஆமா, அப்ப அந்த சூட்சம சரீரம் வந்து அந்த ஆத்மாவுடையதான் இருக்குமா பிரபு, அதுல எதுவும் மாற்றம் இருக்குமா? ஆமா, இப்போ நம்ம சூக்ஷ்ம சரீரம்ல மனசு, புத்தி, அகங்காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த மனசு, புத்தி, அகங்காரம் தான் என்ன பண்றது, அது இன்னொரு அது ஏற்ற மாதிரி நம்ம என்ன மாதிரி எண்ணம் இருக்கோ அது வேற ஒரு உடலுக்கு எடுத்துன்னு போகுது. ஆமா, அது கூடவே நம்மளுடைய மனசு, புத்தி, அகங்காரம் அது கூட ஒத்துழைச்சிலே இருக்கும். நம்ம அடுத்த உடலுக்கு என்ன போறோமோ அது, அதனால மனசை வந்து தூய்மைப்படுத்தணும். மனசை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா அப்ப நம்மளுடைய செயல்கள் வந்து மாற்றம் பெறும். ஆமா, நீங்க சொல்றது சரிதான், எஸ் ஓகே. ஹரே கிருஷ்ணா, ஓகே பத்ம கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, எஸ் தோ என்ன சொல்றீங்க?
சொன்னேன் சங்கர்ஷனர் வரப்போறார் அவருக்கு காட்சி கொடுக்கன்னு. ஏன் அப்படி 200 ஃபார்ம்ல கிருஷ்ணர் வரமாட்டாரா? சரி, இப்போ என்ன அப்படின்னா, அதாவது பகவான் கேள்வி என்ன அப்படின்னா, துருவ சரித்திரத்தை நம்ம பார்த்தோம், பகவான் நான்கு கரங்களோட துருவ மகாராஜுக்கு வந்து தரிசனம் கொடுத்தார். இப்ப நம்ம இங்க பாக்குறோம் சித்திரகேதுனுடைய நிலையில, சித்திரகேதுல சங்கர்ஷ்ணர் வந்து தரிசனம் கொடுக்குறார். நான் வந்து கிருஷ்ணர், அதாவது என்ன அப்படின்னா, பகவான் பல்வேறு அவதாரங்கள் எடுக்கிறார், ஒரு ஒரு பக்தரோட பலவிதமான உறவுகளை வெளிப்படுத்துறார். ஸோ ஒரு ஒரு பக்தரை வந்து கூட அவர் வந்து யாருக்கிட்ட எப்படி வெளிப்படுத்தணும்னு, பகவான் வந்து அவர் வந்து ஸ்வராட், அவர் யாருக்கிட்ட தன்னை எப்படி வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அப்படி வெளிப்படுத்துவார். அதனால ஏன் இரண்டு ரூபம் கொண்ட கிருஷ்ணர் காமிக்கல, இரண்டு ரூபம் கொண்ட கிருஷ்ணர் வந்து அவருடைய ரசங்கள், அவர் வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்கும் அந்த பிராப்தம் கிடைச்சிடாது. இருந்தாலும் நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலையில நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பகவத் தரிசனம் ஏற்பட்டிருக்கு, அது மிகவும் உன்னதமானது. அதனால அது வந்து இரண்டு கரங்கள் கொண்டிருக்காரா, இரண்டு கரங்கள் கொண்ட கிருஷ்ணரா, இல்ல நான்கு கரங்கள் கொண்ட விஷ்ணுவான்றது நம்மளுக்கு இப்ப கவலை இல்லை. அதனால நம்மளுக்கு வந்து நம்ம இந்த உலகாயிர பந்தத்திலேருந்து விடுதலை அடைந்து நம்ம பகவத்துடைய பகவத் பிராப்தம் அல்லது கிருஷ்ணனுடைய தரிசனம் அல்லது விஷ்ணுவோட தரிசனம் கிடைச்சதுன்னா அது மிகவும் உயர்ந்தது. அதனால இது வந்து ரசதத்துவத்துக்கு உட்பட்ட விஷயங்கள். ஸோ எப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நம்ம வந்து எந்த மாதிரியான உறவு, எந்த மாதிரியான ஆசைகள் வெளிப்படுத்துறோமோ அதுக்கேத்த மாதிரி பகவானும் தன்னை வெளிப்படுத்துவார். அதனால இருந்தாலும் எல்லாருமே வந்து மிகவும் உன்னத கருணையை வழங்கக்கூடிய உயர்ந்த பகவானுடைய அவதாரங்களாக இருக்கக்கூடியவர்கள். அதனால இது மிகவும் ஒரு உயர்ந்த விஷயம்தான். ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்வி சந்தேகம்? எஸ் பிரபு சொல்லுங்க. அப்புறம் என்ன சொல்ற இப்போ இந்த உலகத்துல உறவுகள் இருக்கு, இப்போ உறவுகளுக்கு இந்த உறவுல ஒருத்தர் நம்மளுக்கு பையனா இருக்கார், ஒருத்தர் பெண்ணா இருக்காங்கன்னா அடுத்த உறவுல இவங்க ரெண்டு பேருக்கும் உறவு இருக்குன்றது நம்மளால சொல்லவே முடியாது. இருக்காரு, இருக்க வாய்ப்பு இல்லதான். கரெக்ட், வாஸ்தவம். இந்த உறவுகள் வந்து இந்த நித்தியமாவே இருக்கிறது கிடையாது, ஆனா நித்தியமா இருக்கிற மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அதை நம்ம எங்க பாக்கணும்னா, சினிமா முடிவு தான் பாக்கலாம். சினிமா முடிவுல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஒரு ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் பயங்கரமா சண்டை, வில்லனெல்லாம் அடிச்சு உதச்சி குத்தி, அப்புறம் என்ன பண்ணுவான், இப்படியோ அந்த ஹீரோயினை காப்பாத்திட்டு அவன் என்ன பண்ணுவான், அப்படி நடந்து காட்டெல்லாம் தாண்டி நடந்து போவான். அப்ப வந்து பாரதி ராஜா அப்படின்னு போட்டு அவர் சொல்லுவார், இவங்க வந்து இதுக்கப்புறம் நித்தியமா இன்பமா இருந்தாங்க அப்படின்றது சினிமால பாக்குறதோட சரி, ஆனா அது நிஜமாவே அது மாதிரி நடைமுறை வாழ்க்கையில அது ஏற்படவே ஏற்படாது. எஸ் சொல்லுங்க. நீங்க இன்னொரு ஒரு கேள்வி சொல்லுங்க. அது பகவானுடைய திட்டத்துல இது மாதிரி சில பேர் வந்து சில பொறுப்புகளை கொடுத்து சில பேருக்கு வந்து தொடர்ந்து அவர் வந்து இந்த பௌதிக பிரபஞ்சத்துல அவங்க பண்ணக்கூடிய செயலுக்கோசரம் சில பேருக்கு அது மாதிரி பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இதுதான் பொதுவாக வந்து பாத்தீங்க அப்படின்னா, பகவான் இப்போ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நம்ம நிரந்தரமாக இருக்கக்கூடிய உறவு கிருஷ்ணரோட தான் எல்லாருக்குமே இருக்கு. மற்றபடி மற்றவங்களுடைய உறவுகள் வந்து பார்க்கறதுன்றது இந்த பௌதிக உலக பொது சாதாரணமாக இருக்கக்கூடிய விஷயத்துல அந்த உறவுகள் வந்து திருப்பியும் ஒருத்தருடைய உறவு இருக்கக்கூடிய திருப்பியும் அடுத்த பிரிவிலும் சேர்ந்து இருப்பாங்கன்றது பொதுவாக நடக்காது. சில சமயத்துல சில பேருக்கு அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்க யாரோ கை ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. எஸ் சொல்லுங்க. யாருக்கா கேள்வி இருக்கா? வேற எதுவும் கேள்விகள் இல்லை அப்படின்னா உபன்யாசத்தை முடிச்சுக்கலாம். எஸ் ப்ரோ. சரி, இப்போ இங்க கேள்வி என்ன அப்படின்னா, பௌதிக உலகத்துல பொறாமை இருக்குன்றது நம்ம பார்க்கிறோம், ஆனா ஆன்மீக உலகத்துல நீங்க பொறாமை பகவான் மேல ஏற்பட்டிருக்குன்றீங்களா, எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? என்ன விஷயம் அப்படின்னா, ஜீவனாக இருக்கக்கூடியவனுக்கு சுதந்திரம்ன்றது இருக்கு.
இந்த ஜீவனுக்கு சுதந்திரம் இருக்கிறதுனால இந்த சுதந்திரத்தை நம்ம எப்ப வேணாலும் துஷ்பிரயோகம் பண்ணலாம். ஆனா அது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா வேதங்கள் சாஸ்திரங்கள்ல எப்போ இந்த ஜீவன் தான் செய்த தவற உணர்ந்து பகவானுடைய சேவை ஈடுபட்டு தூய்மை அடைந்து பகவானோட வாசஸ்தலத்தை அடையிறானோ அப்ப அப்பதான் அவன் கனவுல இருந்து நிஜமா முழிச்சுட்டான். முழிச்சுட்ட பிறகு இதுதான் நம்ம பைத்தியக்காரத்தனம். அது மாதிரி இந்த பகவான்கிட்ட சரணடையாம பித்து பிடிச்ச காரியங்கள்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட சரணடைஞ்சு தூய்மை அடைந்த பிறகு என்ன சொல்ல ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவருடைய சித் சக்தியின் காரணத்தினால சித் சக்தியினுடைய பாதுகாப்புனால திருப்பியும் இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபட மாட்டான் அப்படின்னு ஆச்சாரியர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நடைமுறையில ஒரு ஜீவனாக இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜீவாத்மாவும் சுதந்திரம்ன்றது இருக்கு. நம்ம எப்ப வேணாலும் விளங்கி போகலாம், ஆனா விளங்க மாட்டோம் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. அதான் கருத்து. பத்மகிருஷ்ணா திருப்பி கைரேஸ் பண்ணியிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. எஸ் ஹரே கிருஷ்ணா. ஒரு ஜெனரல் க்வெஸ்சன் கேட்கலாமா? சொல்லுங்க. இப்போ நமக்கு தெரியும் பகவான் நாமா மட்டும்தான் இந்த கலியுகத்துல மேன்மையானது, பகவான் அடையறதுக்கான சுலபமான வழி. ஆனா பகவானுடைய திருநாமம் மிகவும் மேன்மையானது, அவருடைய நாம உச்சாரணமே உயர்ந்தது அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சரி. ஆனா வேதம் வேதத்தினால ரொம்ப துர்லபம், பக்தி தான் சுலபம் அப்படின்ட்டு பிரம்ம சமயத்தில சொல்றாரு. பிரம்ம சமயத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? வேதங்கள்லாம் படிச்சு கூட அவர் அவ்வளவு எளிமையா தெரிஞ்சுட முடியாது. ஆனா வந்து அவருடைய ஆத்ம பக்தனானதான் வந்து அவரை புரிஞ்சுக்க முடியும் சொல்லப்பட்டிரு வாஸ்தவம். சரி. அது ஏன் பிரபு வேதத்துக்கு அவ்வளவு ஒரு மேன்மை இல்லையா? அவருடைய மூச்சு காத்து தானே பகவானோட கேள்வி. என்ன கேக்குறாங்க அப்படின்னா, ஏன் வேதேஷு துர்லபம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு? ஏன் வந்து வேதம் வந்து பகவானுடைய சுவாசம் தானே, அவருடைய மூச்சுல இருந்தாலும் வேதம் வந்திருக்கு. அப்ப ஏன் வேதத்தை படிக்கிறது மூலமா பகவானை தெரிஞ்சுக்க முடியாதா அப்படின்றது கேள்வி. இப்ப நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். என்ன அப்படின்னா, இந்த வேதங்கள் இருக்கு, வேதத்துல பார்த்தோம் அப்படின்னா வேதம் வந்து ஒரு பெரிய ஒரு சமுத்திரம் மாதிரி. வேதத்துல பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வேதம் வந்து பாத்தீங்கன்னா கர்ம காண்டா, ஞான காண்டா, உபாசன காண்டான்னு மூன்று விதமான காண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. கர்ம காண்டத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகாயுத ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு தார்மீகமாக எப்படி இந்த உலகாயுத ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கிறது, அதாவது ஒரு ஒரு அதிகாரிகளை பின்பற்றி ஒரு யாகமோ யஜ்யமோ செஞ்சு அவங்களை திருப்திப்படுத்தி எப்படி நம்மளை திருப்திப்படுத்திக்கிறது. 95% கூட சொல்லலாம் வேதம் முழுக்க இந்த விஷயங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா உலகத்துல அவ்வளவு ஜீவன்கள் இருக்காங்க, எப்படி நம்மள எப்படி நம்மளை திருப்திப்படுத்திக்கிறது திருப்திப்படுத்திக்கணும்ன்ற எண்ணத்துல இருக்காங்க. அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இந்த ஞான காண்டம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, மேலும் எப்படி நம்ம உடல் இல்ல ஆத்மா போன்ற விஷயங்கள் எப்படி, அப்புறம் வந்து பிரம்மனோட எப்படி இரண்டன கலக்கிறது போன்ற விஷயங்களை பத்தின கருத்துக்களும் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உபாசன காண்டம்ன்றதுதான் இந்த பக்தியை பத்தின விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ கிருஷ்ணரும் கீதா என்ன சொல்றாரு அப்படின்னா, யோ இமாம் புஷ்பிதாம் வாசம் பிரபதந்தி அபிபஷ்டித அப்படின்ற என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வேதங்கள்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அது வந்து எப்படின்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு கவர்ச்சி கொண்ட மலர்களை போல தெரியறதான். ஆனா முக்காவாசி இந்த மாதிரியான கர்மகாண்டம் கொண்ட விஷயங்கள் இருக்கு. அப்போ அவ்வளவு எளிமையாக இந்த வேதத்துல கூட விஷயம் சாரத்தை நம்ம எளிமையா புரிஞ்சுட முடியாது. அது ஒரு விஷயம். அப்படியேனாலும் கூட வேதங்கள்லயும் பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. இங்க ஒரு 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 இடத்துல இங்க ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு, இன்னொரு இடத்துல இன்னொரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா முரண்பாடான கருத்து மாதிரி தெரியறது. ஒரு ரிஷி ஒரு கருத்தை சொல்றாரு, இன்னொரு ரிஷி இன்னொன்னு சொல்றார். ரெண்டு பேர் வந்து ஒரு ரிஷி சொன்ன கருத்தை இன்னொரு ரிஷி இல்லைன்றார். அதனால இந்த இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை வந்து யக்ஷன் வந்து யுதிஷ்டர்கிட்ட கேட்கிறான். யக்ஷ பிரஷ்னத்துல இருக்கக்கூடிய கேள்விகள்ல 100வது கேள்வி இந்த கேள்வி தான், கடைசி கேள்வி இது. இந்த கேள்வி என்ன கேட்கிறான் அப்படின்னா, பூர்ண உண்மைன்றது எப்படி அறியறது, அதற்கான வழி என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது, அப்போ யுதிஷ்டர் மகாராஜ் ரொம்ப அழகான ஒரு பதில சொல்ற. நாசோ ரிஷீர் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நாசோ ரிஷீர் எஸ் ஏ மதிங்ன பின்னம் தர்மம்சிய தத்துவம் நிஹிதம் குஹாயம் மகாஜனோ ஏன கதாச பந்தஹ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அதாவது இந்த பூர்ண உண்மையை பத்தின விஷயங்களை வந்து தர்க்கோ இல்லாமல் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. தர்க்கோ பிரதிஷ்டோ ஸ்ருதயோ விபின்னம், அதாவது தர்க்கத்தின் மூலமாக. தர்க்கம்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு விஷயத்த வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. இவர் சொல்றார் நான் சொல்றதுதான் சரின்னு சொல்லி அதுக்கு பல விதமான விளக்கங்களை கொடுக்குறார். இன்னொருத்தர் என்ன சொல்றார், நீ சொல்றது சரியில்லைன்னு சொல்லி அதுக்கு பல விதமான விளக்கங்கள் கொடுக்குறார். சோ தர்க்கத்தின் மூலமாக
ஒருத்தர் வந்து ஒரு உண்மையை நியமிக்க முயற்சி பண்றாங்க, சில சமயம் அது சரியா இருக்கும், சில சமயம் சரியா இல்லாம போகும். சோ தர்க்கம் பண்ணிட்டே இருப்பாங்க பல நாளுக்கு, தர்க்கத்தின் மூலமா பிரதிஷ்டை பண்ண முயற்சி பண்ணுவாங்க உண்மை என்னன்றத. சில சமயம் ஒரு சமயம் சரியா இருக்கும், ஒரு சமயம் சரியில்லாம போகும். தர்க்கோ பிரதிஷ்டோ ஸ்ருதையோ விபின்னம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்ருதி வேதத்துல கூட பாத்தீங்கன்னா மாண்டு மாறுபட்டு இருக்க மாதிரி இருக்கும் கருத்து, எது சரி எது சரியில்லை நம்மளுக்கு சில சமயம் புரிஞ்சுக்க முடியாது. சரி, இது இன்னொரு பிரச்சனை இருக்கு. நாசோ ரிஷிரியஸ் மத்திங்ன பின்னம், ரிஷிகளிடையே ஒருத்தனை இவர் இவர் ரெண்டு பேர் இருக்காங்க, இவரை ரிஷி இவர் ரிஷின்னு எப்ப சொல்றாருன்னா இவர் ஒரு கருத்து சொல்றார், இவர் வந்து அந்த கருத்துக்கு வேற ஒரு கருத்து சொல்றாரு, அதனால ரெண்டு பேரும் ரிஷியே நம்ம சொல்றோம். நாசோ ரிஷிரியஸ் மத்திங்ன பின்னம். அப்போ எப்படி தாண்டா தெரிஞ்சுக்கிறது தர்மம் என்ன, எப்படிடா நம்ம பூர்ண உண்மையை அறியறது? தர்மம் சிய தத்துவம் நிகிதம் குஹாயம், குஹாயம்னா மறைஞ்சிருக்கு. தர்மம் வந்து அவ்வளவு எளிமையா புரிஞ்சுக்க முடியாது, ஆனா யாருக்கிட்ட மறைஞ்சிருக்கு, யாருக்கிட்ட இருக்குது? மகாஜனோ ஏன கதாச பந்தகா, மகாஜனர்களாக இருக்கக்கூடியவர்கள், தூய பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள். இதுதான் பிரம்மசமிதா சொல்றது. என்ன பிரம்மசமிதா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தோ. வேதங்களை நம்ம நேரம் படிக்கிறது மூலமாக நம்மளால புரிஞ்சுக்க முடியுமான்னு சொல்ல முடியாது, கஷ்டம். நம்மளுக்கு சில சமயம் திசை மாறி போயிடுவோம். ஆனா ஆத்ம பக்தனுக்கு என்ன சாரன்றது தெரியும், அதனால நம்ம வேதத்தை ஒரு ஆத்ம பக்தன் மூலமா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் கிருஷ்ணர் கீதையில சொல்றார், தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேஷந்திதே ஞானம் ஞானின தத்துவ தர்சன. ஒரு தத்துவ தர்சியை நீ அவர்கிட்ட நீ போய் சரணடைந்து பணிவான கேள்விகளை கேட்டு அப்படி நீ புரிஞ்சுக்க முயற்சி பண்ண, அப்போ உனக்கு உண்மை என்னன்றது வெளிப்படுத்தப்படும் சொல்லப்பட்டிருக்கு. மிக்க நன்றி. நம்ம அதோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். மீண்டும் வரவாரம் எப்படி அவர் சித்திரகேது சங்கர்ஷனை சந்திச்சார், சங்கர்ஷனர் மூலமா அவருக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைத்தது அப்படின்றத வரவாரம் பார்க்கலாம். மிக்க நன்றி. ஸ்ரீமத் பாகவதம் கீ ஜாய், ஸ்ரீல பிரபுபாத் கீ ஜாய், ஹரே கிருஷ்ணன்.